மனவளக்கலை மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பை உண்டாக்கக்கூடிய உண்டாக்கிய ஒரு தவம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளேயுமே நம் அறிவுக்கு அப்பாற்பட்டதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஒரு ஆர்வமும் அதை பற்றிய ஒரு வியப்பும் அது ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அவங்க இந்த பிரபஞ்சத்தை பற்றி குறிப்பாக இந்த கோள்களை பற்றி எல்லாம் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாக்கம் இயல்பாகவே நம்மக்கிட்ட இருக்கும் இயல்பாகவே இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு இது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த விதத்தில் பஞ்சபூத நவகிரக தவம் என்று சொன்ன உடனேயே இந்திய மரபில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அங்கே ஏற்படுத்திடும் அந்த பெயரை ஏற்படுத்தும் ஏன்னா பஞ்சபூத வழிபாடு நவகிரக வழிபாடு அப்படிங்கிறது காலம் காலமாக இந்த இந்து தர்மத்தின் வழியில் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்து சமயத்தை அமைத்த அந்த முன்னோர்கள் ஆகச்சிறந்த ஞானிகள் எல்லா சமயமே அப்படி தான் இருந்தாலும் இந்து சமயம் சில சிறப்புகளை மிக அதிகமாக பெற்றிருக்கிறது அதில் மிக குறிப்பாக அவர்கள் உழந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய கோவில்கள் அந்த கோவில்களில் அவர்கள் நாம் எப்படி பேசிகிட்டு இருக்கிறோமோ அதே சுத்தவெளியை வெளியை சிவனாகவும் அதிலிருந்து உருவான சக்தியை சக்தி வழிபாடாகவும் இவர்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தையாக விநாயகப் பெருமானை பஞ்சபூத வழிபாடாகவும் அவற்றிலிருந்து வெளிப்படக்கூடிய காந்த சக்தியை அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் மனம் இவற்றை ஆறு முக கடவுளாகவும் அந்த ஆறுமுக கடவுளுக்கு இரண்டு தன்மை காந்தக் கடவுளுக்கு இரண்டு தன்மை ஈர்க்கும் தன்மை விளக்கும் தன்மையை இரண்டு மனைவியிலாகவும் சித்தரித்து பல பல விஷயங்களை நம்ம முன்னோர்கள் இதில் உணர்த்திட்டாங்க அதாவது எல்லாம் வல்ல இறைவனே எல்லாமாகவும் மாறியிருக்கிறான் அப்படிங்கிற தத்துவம் அதைய உணர்ந்த முன்னோர்கள் நம்ம ஆலய வழிபாட்டில் நம்முடைய வாழ்க்கை முறையில் நிறைய அதை புகுத்தியிருக்காங்க அப்போ இப்போ நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தவம் பஞ்சபூத நவகிரக தவம் நாம் இதை புதிதாக செய்யலை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி இந்த இந்து சமய மரபில் இருப்பவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நம்ம முன்னோர்கள் அந்த வாழ்க்கை முறையோடையே நமக்கு இதை இணைத்து வச்சுட்டாங்க அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு அன்பர் அவர் பயிற்சி எடுக்கலை நான் நீண்ட நாட்களாக பயிற்சிக்கு கூப்பிட்டுருக்கேன் அவர் ஒரு கார்பனேட்டர் அதாவது அந்த கதவெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அவர் ஒரு நாள் எங்கள் வீட்டில் வந்து கார்பனேட்டிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு காலையில் ஏழு மணிக்கு வந்து பண்ணுறக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒன்பது மணியாகியும் சாப்பிட்றதுக்கு போகலை ஏங்கண்ணா சாப்பிட்றதுக்கு போகலையா அப்படின்னு கேட்டால் கேஷுவலாக அதாவது ரொம்ப போகிற போக்கில் பேசுகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன் தம்பி இன்றைக்கி அமாவாசைங்கிறது மறந்துட்டிங்களா நாம் காலையில் சாப்பிட மாட்டோம்ல தான் சாப்பாடு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வேலை செஞ்சிட்ருக்கார் அப்போது இது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஊறி கிடக்குன்னு பாருங்கள் இப்போ பஞ்சபூதன் அவர்தவத்தை சரியாக முறையாக கற்றுக்கொண்டவர்கள் கூட அந்த அமாவாசை பௌர்ணமி தினத்தில் நாம் உபவாசம் இருக்கிறோமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இருக்கணுங்கிறது முன்னோர்களுடைய வாழ்க்கையில் அவங்க சொல்லி வைத்திருக்கிற விதிகளில் ஒன்று அப்போ அந்த அளவுக்கு அந்த பௌர்ணமி தினங்களில் அமாவாசை தினங்களில் இறை வழிபாட்டில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருக்கிறோம் திதி கொடுக்கறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் நாம் ஈடுபட்டிருக்கோம் அப்போ இதனுடைய நோக்கம் என்ன கோவிலுக்கு போனால் விநாயகரை வழிபடுகிறோம் விநாயகர் அப்படிங்கிறது யார் நிலம் நீர் நெருப்பு காற்று விண் என்ற பஞ்சபூதங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு தத்துவம்தான் விநாயகப் பெருமான் அதாவது நாம் எதனால் ஆயிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் பயிற்சிக்கு வந்த அன்பர்களுக்கு எளிமையாக தெரியும் நாம் பஞ்சபூதங்களால் ஆயிருக்கிறோம் நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது எப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவாங்க சரி அப்போ நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது நிலம் கெட்டிப்பொருள் நீர் நம்ம உடம்புக்குள்ளே ரத்தன ஓட்டமாக ரசாயன ஓட்டங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது நெருப்பு உடலிலே உஷ்ணமாக சரிதானுங்களா உடல் வெப்பமாக இயங்கி கொண்டிருக்கிறது வெப்ப ஓட்டமாக காற்றுங்கிறது நம்முடைய சுவாசமாக உடலுக்குள்ளே சென்று தசவாயுக்களாக அது இயங்கி கொண்டு இருக்கிறது விண் என்பது உயிர் தான் நம் உடலில் விண்ணாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடிப்படை பயிற்சியிலேயே சொல்லி கொடுத்துருப்போம் அதில் அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் அப்போ நம்ம உடம்பு எதனால் ஆனது பஞ்சபூதங்களால் ஆனது அப்போ இந்த உடலில் ஏதாவது குறைபாடு பிரச்சனைன்னு வரணும் அப்படின்னா அது எதனால் தான் வரணும் அப்படின்னா பஞ்சபூதங்களால் தான் வந்தாகணும் வேற எதனாலையும் நமக்கு தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை சரி இந்த பிரச்சனைகளை சரிப்படுத்தணும்னா நம்ம எதை வைத்து தான் சரி பண்ணணும் இதே பஞ்சபூதங்களை வைத்து தான் சரி பண்ணணும் இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டால் இந்த பஞ்சபூத நவகிரதத்தினுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அதாவது நாம் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாம் எதனால் ஆனவர்கள் பஞ்சபூதங்களால் ஆனவர்கள் நம்மை சுற்றி இருக்கிற உயிர்கள் எல்லாம் ஓரறிவு ரெண்டறிவு மூணறிவு நாலறிவு ஐந்தறிவு உயிர்கள் எல்லாம் எதனால் ஆனது பஞ்சபூதங்களால் ஆனது நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற பொருட்கள் எல்லாம் எதனால் ஆனது உண்ணுகின்ற உணவு எதனால் ஆனது நிலம் நீர் நெருப்பு காற்று வின் சேர்ந்து தாவரமாகி பஞ்சபூதங்கள் சேர்ந்து உணவாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற வீடு பொருட்கள் எல்லாமே எதனால் ஆனது பஞ்சபூதங்களால் ஆனது அப்போ பிரபஞ்சம் எதனால் ஆனது பஞ்சபூதங்களால் ஆனது அப்போ இந்த பஞ்சபூதத்தை தவிர இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை அப்போ புறத்திலிருந்து ஒரு நல்லது கெட்டது நடக்கணும்னாலும் அகத்திலிருந்து ஒரு நல்லது கெட்டது நடக்கணும்னாலும் பஞ்சபூதங்களில் தான் நடக்கும் அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களும் செல்வங்களும் எதில் தான் இருக்குது பஞ்சபூதங்களில் தான் இருக்குது அது தனமாகட்டும் தானியமாகட்டும் என்ன பொண்ணு பொருள் சொத்து பத்து எல்லாமே பஞ்சபூதங்கள் தான் அதே போல் நம்ம இன்ப துன்பத்தை எதில் அனுபவிக்கிறோம் பாருங்கள் இதே பஞ்சபூதங்களை பயன்படுத்தி தான் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம் ஒரு பொருளை சாப்பிட்றோம் இன்பமாக இருக்கிறது அளவுக்கு அதிகமாக போனால் துன்பமாக மாறுகிறது அப்போ பஞ்சபூதத்திற்கும் நமக்கும் இருக்கின்ற ஒரு உறவை நாம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த இடத்துல அப்போ நம்ம உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது நம்மை சுற்றி இருக்கிற அனைத்து பிரபஞ்ச பொருட்களும் நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது அதனால தான் அதுக்கு பேர் பிரபஞ்சம்னு பேர் அப்போ நமக்கு தேவையான எல்லாவற்றையும் எது கொடுத்து கொண்டிருக்கிறது பஞ்சபூதம் கொடுத்து கொண்டிருக்கிறது நம்முடைய தேவைகள் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் கழிவுப்பொருள் உந்து வேகத்திற்கான இடமோ பொருளோ நபரோ அந்த வாழ்க்கை தத்துவத்தில் நம்ம முதல் ஆறு பேசுகிறோம் இல்லைங்களா அந்த ஆறு தேவைகளையும் மூன்று தேவைகளையும் மூன்று காப்புகளையும் எது தான் கொடுத்தாகணும் பஞ்சபூதங்கள் தான் கொடுத்தாகணும் அதை மீறி நம்மை டச் பண்ணுறதுக்கு ஆள்களே கிடையாது அப்போ நம் தேவைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் நமக்கு தேவையான செல்வங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா அந்த பஞ்சபூதத்தோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அதே போல் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான தாதுக்களுக்கும் உறுப்புகளுக்கும் அந்த நவக்கோள்களுக்கும் தொடர்பு இருக்கிறத நாம் வந்து வெள்ளிக்கிழமை சாந்தி யோக தவத்திலேயே நாம் வந்து சொல்லியிருக்கிறோம் கொஞ்சம் அப்போ இந்த ஒவ்வொரு கோள்களும் இதை பற்றி நம்ம பின்னாடி டீப்பாக பார்க்க போகிறோம் இப்போதைக்கு பொதுவாக எப்படி அந்த சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய சக்தி நம்ம சுக்கிலத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறதோ நேரடியாக அதே போல் நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த ஒன்பது கோள்களோடு நவ கோள்களோடு நேரடியான நெருங்கிய தொடர்பு இருக்கிறது இதனால் பல நன்மைகளையும் சில தீமைகளையும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அதனால தான் இதை உணர்ந்த நம் முன்னோர்கள் கோவில்களிலே நவகிரக வழிபாட்டை ஏற்படுத்தினாங்க பாருங்கள் பெரிய கோயில்கள் நிறைய கோவில்களில் நவகிரக வழிபாடு இருக்கும் ஒன்பது கோள்களுக்கான அந்த சிலைகளை வைத்து அதற்கான தானியங்கள் அதற்கான நிறங்களில் இருக்கக்கூடிய துணிகளை சுற்றி நாம் அதை சுற்றி வந்து வழிபடுற மாதிரி செஞ்சுருப்பாங்க இதையெல்லாம் சொல்கிறப்ப அவங்களுக்கு ஓ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான் இதற்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இப்போ ஜோசியம் ஜாதகத்தை தூக்கிட்டு எங்கெங்கேயோ ஓடிட்டு இருக்கிற ஆட்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் மாதத்துக்கு ஒரு டைம் போய் ஜோசியம் பார்க்குற ஆளுகளையெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதாவது ஜோதி இருக்கின்ற இடத்தை ஆய்வு செய்து அது நமக்கு நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய அறிவியல் பூர்வமான உண்மைதான் ஜோதிடம் ஜாதகம் சரியானுங்களா அந்த அந்த ஜோதிட ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அறிவியல் ஒருவர் இன்ன நாளில் இந்த நேரத்தில் பிறந்தார் அப்படிங்கிறத கொண்டு அவருடைய வாழ்க்கையே எப்படி இருக்கும் அப்படிங்கிற கணிக்கிற ஒரு அற்புதமான சயின்ஸ் வந்து ஜோதிடம் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கி என்ன அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு குறைபாடு அப்படின்னா அதை மிகச்சரியாக துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய அன்பர்கள் நிறைய பேரை நம்மளால் பார்க்க முடிகிறதில்லை ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஜோதிடம் பார்த்து தான் செய்கிறோம் ஜாதகம் பார்த்து தான் செய்கிறோம் ஆனால் பல திருமணங்களில் குழப்பங்கள் பல குடும்பங்களில் பிரச்சனைகள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அப்போ இதை சொல்கிறப்ப அவங்களுக்கு இதெல்லாம் அவங்க நேரடியாக வாழ்க்கையில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது நம்ம இவ்வளவு ஜோசியம் ஜாதகம் எல்லாம் பார்த்து எல்லாமே பண்ணியும் ஏன் நமக்கு பல பிரச்சனைகள் வருது அப்போ இந்த கோள்களுக்கு நமக்கு என்ன தொடர்பு அப்போ இது எப்படி இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வது அதனால தான் சொல்லுவாங்க யாராவது கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கானா இல்லாட்டி அவன் ஏதாவது தவறு பண்ணுறான்னு வச்சுக்கோங்க நாமளே என்ன சொல்கிறோம் அவன் கோளாறு பிடிச்சவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் அதாவது கோள்கள் அது ஓடக்கூடிய பாதைக்கு பேர் ஆறுன்னு பேர் ஆறு என்றால் பாதை என்று பெயர் அந்த கோள்கள் ஓடக்கூடிய பாதை இவனுக்கு சரியாக இல்லை ஒன்று பக்கமாகவோ அல்லது தூரமாகவோ அல்லது இரண்டு மூன்று கோள்களினுடைய ஆதிக்கம் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ உச்சமாகவோ நீச்சமாகவோ இருக்குது அப்போ அந்த கோள்கள் ஓடுற பாதை அவனுக்கு சரியில்லை அதனால் அவனுடைய செயல் சரியாக இல்லை இதுதான் அவன் என்ன சொல்கிறாங்க கோளாறு பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இது கொஞ்சம் திட்டுறதுக்கு தான் பயன்படுத்துவோம் கிரகம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிதானுங்களா நாமளும் சொல்லுவோம் எந்த கிரகம் பிடிச்சி ஆட்டி படைக்குதோ நம்மளை இப்படி அப்படி சொல்லுவோம் கிரகம் பிடிச்சவன்னா கிரகம் ஏதோ அவனை பிடிச்சிட்ருக்கு சரிதானுங்களா எல்லாம் சொல்கிறப்ப அவங்களுக்கு இயல்பான வாழ்க்கை கூட இந்த விஷயம் இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் அப்போ அந்த நவக்கோள்களை வழிபடுறதுக்கும் பஞ்சபூதங்களை வழிபடுறதுக்கும் நம்ம முன்னோர்கள் நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க எங்கே போனாலும் மூல முதற் கடவுள் விநாயகரை கும்பிடாமல் எந்த கோயிலுக்குள்ளேயும் போகிறதில்ல அப்போ பஞ்சபூதங்கள் தான் எல்லாமா இருக்குதுன்னு நம்ம முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் பஞ்சலிங்க வழிபாடை நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய சிவ ஆலயங்களில் பிரித்திவிலிங்கம் அப்புலிங்கம் தேயிலிங்கம் வாயுலிங்கம் லிங்கம்னு சொல்லி அஞ்சு லிங்கத்தை வைத்திருப்பார்கள் அதாவது எல்லாம் வல்ல இறைவனே அந்த லிங்கமே அந்த சிவனே பிரித்திவியாக இருக்கிறான் பிரித்திவின்னா மண்ணு அப்புவாக இருக்கிறான் அப்புனா நீர் தேயுனா வெப்பம் வாயுனா காற்று ஆகாஷ்னா விண் என்ற உயிர் அப்போ எல்லாம் வல்ல இறைவனே நிலமாக நீராக நெருப்பாக காற்றாக விண்ணாக இருக்கிறான் இந்த பஞ்ச தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க நமக்கு வரக்கூடிய பசி தாகத்தால் ஏற்படக்கூடிய தேவைகளை இவைகள் தான் தீர்த்து கொண்டிருக்கிறது உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்தை பஞ்சபூதங்கள் தான் நம்முடைய தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது கழிவுப்பொருள் வேகத்தை இந்த பஞ்சபூதங்கள் தான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது காப்புகள் நாம் பெறணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா மூன்று விதமான காப்புகள் எதுதிலிருந்து வேற்றுயிர் பகையிலிருந்து தற்செயல் விபத்துக்களிலிருந்து இயற்கை சீற்றங்களிலிருந்து இதுவும் எதனால தான் நடக்குது இருந்தா நடக்குது அப்போ இந்த தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் நமக்கு காப்பாகவும் இருக்கிறது அப்போ அதனோடு ஒன்றி கலந்து நாம் இயற்றக்கூடிய தவம்தான் பஞ்சபூத தவம் தான் கோயிலில் இவ்வளோ விஷயங்களை செய்து வைத்திருக்கிறார்கள் பஞ்சபூத ஸ்தலங்களைப் பற்றி சொல்லலாம் அவங்களுக்கு கொஞ்சம் தூண்டுதலாக அமையும் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் இருக்கு இல்லையா நிலத்திற்கான ஸ்தலம் காஞ்சிபுரம் நீருக்கான ஸ்தலம் திருவானைக்காவல் நெருப்புக்கான ஸ்தலம் திருவண்ணாமலை காற்றுக்கான ஸ்தலம் காலகஸ்தி விண்ணுக்கான ஸ்தலம் சிதம்பரம் இதெல்லாம் சொல்கிறப்ப அதான் சிதம்பர ரகசியம்னா என்ன ஒன்றும் இல்லை சிதம்பர ரகசியம்னா அந்த சிதம்பரத்தில் போனீங்கன்னா அங்கே விண்ணுங்கிறது தான் வழிபாடு தெய்வம் அதை திரை நீக்கிறப்ப அந்த இது தெரியாதுன்னு சொல்லுவாங்க அங்கே சிலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க அது என்ன ரகசியம்னா ஒன்றும் இல்லைங்க இந்த விண்ணுங்கிற சக்தி கண்ணுக்கு தெரியாமல் இருக்குதுங்கிறது தான் சிதம்பர ரகசியம் அப்போ இந்த பஞ்சபூதங்களிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கை நடக்குது அப்போ பஞ்சபூதங்களோடு நம்ம இணைந்து இருக்கும் பொழுது பஞ்சபூதத்தினுடைய சக்தியை நம்முடைய சக்தியாக மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களும் பதினாறு செல்வங்களையும் நாம் பெற முடியும் அப்படிங்கிறத உணர்ந்த நம் முன்னோர்கள் இந்த பஞ்சபூத வழிபாட்டை நமக்கு கொடுத்தாங்க அதே போல் நவகிரகங்களை சுற்றி பாருங்கள் ஒரு சின்ன இடத்துல அந்த நவகிரகத்தை வச்சுருப்பாங்க செவரு ஒட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் எங்கே ஸ்தலத்துக்கு போய் வழிபட்டு போனாலும் நவகிரக அந்த அமைப்புக்கு போனீங்கனாலும் லாங்காக அந்த பிரகாரத்தை சுற்றி வர மாதிரி பெருசாக வச்சுருக்க மாட்டாங்க பக்கமாக சுற்றி வர மாதிரி வச்சுருப்பாங்க அப்போ அது என்ன பண்ணியிருக்காங்க அந்த நவ வரக்கூடிய காந்த அலை கதிர்களை அந்த கோள்கள்லேருந்து வரக்கூடிய சக்தியை அந்த சிலைகள் மூலமாக அதற்குள்ளே இருக்கக்கூடிய செப்பு தகட்டுகள் மூலமாக ஈர்த்து அதுக்கு பக்கத்தால் சுற்றி வர்றப்ப நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் நம்ம பக்கத்தால் போய் ஒன்பது முறை சுற்ற சொல்வாங்க இப்போ ஒன்பது முறை மூணு முறை ஆகி மூணு முறை ஒரு முறை ஆகி இப்போ நிறையா சுத்தாமையே போய் கும்பிட்டு போயிட்டே இருக்கிறோம் அப்போது இதற்கான அடிப்படை நமக்கு தெரியல இந்த சூரியனுக்கும் என்ன சொல்கிறேங்க அதற்குன்னு ஸ்தலங்கள் இருக்குது சூரியனுக்கு சூரியனார் கோயில் இருக்குது சரிதானுங்களா சந்திரனுக்கு திங்களூர் சரிதாங்களா அந்த கும்பகோணம் சைடு நிறையா கோவில் இருக்குது செவ்வாய் கிரகத்துக்கு வைத்தீஸ்வரன் கோயில் புதன் கிரகத்துக்கு திருவன்காடு குரு வியாழன் கிரகத்துக்கு ஆலங்குடி நீங்கள் குரு பகவான் அங்கே பிரசித்தி பெற்றவர் சுக்கரனுக்கு கஞ்சனூர் சனி கிரகம் திருநள்ளாறு இது சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் எல்லோரும் நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க சனி தோஷம் இருக்குது ராகுத்துக்கு ராகுக்கு திருநாகேஸ்வரம் கேது கீழ்பெரும்பள்ளம் இப்படி இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களை நம்ம முன்னோர்கள் அமைச்சிருக்காங்க அப்போ அங்கங்கே செல்லும் பொழுது அந்தந்த கோள்களுடைய சக்தியை நாம் முழுமையாக பெற முடியும் அந்த மாதிரி இடத்தை தேர்ந்தெடுத்து தான் நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்போது இந்த பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் எல்லாமே அணுக்களுடைய கூட்டு இப்போ தண்ணி அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க தண்ணிங்கிறது என்ன ஹெச் டூ ஓ இது எல்லாருக்குமே புரியும் ஹெச் டூ ஓ ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆக்சிஜன் இந்த மூணு சேர்ந்த கலவைக்கு பேர் வாட்டர் தண்ணீர் நீர் என்று நாம் சொல்லுகிறோம் இது எப்படி அணுக்களோட கூட்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் இல்லை அடுப்பில் தண்ணியை வச்சு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த அணுக்கள் நல்லா சூடாகி நூறு டிகிரிக்கு மேலே போனோன்னையும் அது அப்படியே மேலே ஆவியாகி மா கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போயிடும் இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச தண்ணி கண்ணுக்கு தெரியாத காற்றாக மாறிவிட்டது நீராவியாக மாறிவிட்டது இப்போ அதே நீராவியை குளிர்ச்சி பண்ணுங்கள் நீங்கள் இட்லி குண்டா வைக்கிறப்போ இல்லாட்டி மேலே ஏதாவது வேக வச்சிங்கன்னா எடுத்துகிட்டு பாருங்கள் மேலே அப்படியே நீர் இருக்கும் அங்கே யார் நீரை கொண்டு போய் ஒட்ட வச்சா ஒன்றும் இல்லை கீழே இருக்கிற நீரனுடைய அணுக்கள் வெப்பத்தில் அப்படியே ஆவியாகி மேலே போய் மேலே அந்த சூடு நிலை இல்லாத இடத்துல அது என்ன ஆகுது நீராக அப்படியே கோர்த்து நிற்கிறது இதை சொன்னால் எல்லாருக்குமே புரிஞ்சிடும் இப்போது நீருங்கிறது என்ன சில அணுக்களுடைய கூட்டு அப்போது இந்த பிரபஞ்சத்தில் பார்க்குற எல்லா பொருட்களுமே என்னன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள் எல்லாமே அணுக்களுடைய கூட்டு அப்போ இது நம்ம காயகல்ப்பு தத்துவம் இதெல்லாம் பேசியிருப்போம் ஏன்னா பஞ்சபோத நவர்தவம் நடத்துகிறப்ப அவங்க நிறையா தத்துவங்களை கேட்டு தான் மேலே வந்திருக்காங்க அப்போது அந்த உடலுங்கிறது செல்களோட கூட்டு அணுக்களோட கூட்டு இதெல்லாமே அவங்க பார்த்துருக்குறாங்க அப்போ ஒவ்வொரு அணுவும் என்ன பண்ணுகிறது மிக வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது இப்ப எப்படி உயிர் லட்டு காய்கள் பத்தில் நம்ம பேசியிருக்கிறோம் அந்த உதாரணத்தை அங்கே சொல்லணும் அப்போ அந்த உயிர் வேகமாக சுழலும் பொழுது அதிலிருந்து ஒரு காந்த அலை உற்பத்தியாகிறது இந்த காந்த அலையை தான் நம்ம உடம்புல ஜீவகாந்தம்னு நம்ம பார்த்துருக்குறோம் இதே போல பஞ்சபூதங்களிலிருந்தும் நவ கிரகங்களிலிருந்தும் இதெல்லாமே அணுக்களோட தானே அப்போ அவை சுழலும் பொழுது அவற்றிலிருந்தும் ஒரு அபரிமிதமான காந்த சக்தி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த சக்திக்கு பேர் வான்காந்தம் என்று பெயர் நம்ம உடம்பில் இருக்கிற சக்தி ஜீவகாந்தம் என்று பெயர் இப்போ இந்த ஜீவகாந்தத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்களால் உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களில் தான் நமக்கு இன்பமோ துன்பமோ நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த ஜீவகாந்த சக்தியை அந்த வான்காந்த சக்தியோடு பஞ்சபூதங்களினுடைய சக்தியோடு இருந்து வரக்கூடிய சக்தியோடு நாம் ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று நம்முடைய சக்தியை அபரிமிதமாக பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தவம் தான் பஞ்சபூத நவகிரக தவம் இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெடிடேஷன் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தவம் நிச்சயமாக நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஏன்னா மகரிஷி அவர்களே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு மெடிடேஷன் இந்த தவத்தை தவம் பயின்றவர்கள் பயிலாதவர்கள் எல்லோருமே பயிலலாம் அப்படி ஒரு விதி இருக்கு சரிதானுங்களா நாம் பஞ்சபோதனவர் தவத்துக்கு மட்டும் நீங்கள் புதிய அன்பர்களை வேணாலும் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லுவோம் ஏன்னா இது அவ்வளவு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு தவம் இதனுடைய உச்சகட்ட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக துரியாதீதத்துக்கு முன்னாடி தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் துரியாதீதம் செய்வதற்கு நம்மை தயார்படுத்தக்கூடிய ஒரு தவம் பஞ்சபூதன் அவரு தவம் அதனால தான் மகிர்ஷி அவர்கள் இந்த தவங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வடிவமைச்சிருக்காங்க முதல் ஆக்கினை அப்புறம் சாந்தி அப்புறம் துரியம் அப்புறம் பஞ்சேந்திரிய தவம் அதுக்கப்புறம் பஞ்சபூத நவகதவம் அதுக்கப்புறம்தான் துரியாதீத தவத்தை நமக்கு கொடுக்குறாங்க துரியாதீத தவத்தினுடைய நோக்கம் என்ன சொல்லுங்கள் இறைவனோடு நாம் இணைய வேண்டும் அப்போ நம் இறைவனோடு இணைய வேண்டுமென்றால் நம் மனம் விரிவு பெற்று சுத்தவெளியோடு கலப்புறணும் அப்போ நம்ம மனம் விரிவு பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரு மிக மிக உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தவம் பஞ்சபூத நவகிரக தவம் ஆக்சுவலாக பஞ்சபூத நவகிர தவத்திலேயே நம்ம சுத்தவெளிக்கு போகிறோம் நீங்கள் நல்லா கூர்ந்து கவனித்து பார்த்தோம்னா தெரியும் காலம் கொஞ்சம் குறைவாக இருக்குமே தவிர நாம் பஞ்சபூதங்கள் மேலே தவம் பண்ணிவிட்டு நவகிரகங்கள் மேலே தவம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தில் நின்று தவம் பண்ணி பன்னிரெண்டு ராசி மண்டலங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் தவம் பண்ணி அதையும் கடந்து சுத்தவெளி என்கின்ற நிலையிலே நாம் சிறிது நேரம் தவம் ஏற்றுகிறோம் மகிழ்ச்சி அழகாக சொல்லுவாங்க இந்த தவம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இந்த விஷயங்களை அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக சொல்லணும் இரண்டொழுக்க பண்பாட்டின்படி வாழ்வதற்கு இந்த தவம் மிக மிக உறுதுணையாக இருக்கும் சரிதானுங்களா அப்போ துரியாதீத தவம் செய்தால் எப்படி நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் கழியுமோ அது போல பஞ்சபூதன் அபகிரம் செய் தவம் செய்தாலும் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே கழியக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெளிவா சொல்லணும் நம்ம வாழ்க்கையில பல பல பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் உடல் நலத்துல பிரச்சனை பார்க்குறோம் மனவளத்தில் பிரச்சனை பார்க்குறோம் குடும்பத்துல பிரச்சனை குழந்தைகளுக்கான தொழில் வாய்ப்பு திருமணம் சரிதானுங்களா பொருளாதாரத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சமுதாயம் உறவுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் சரிதானுங்களா இது அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தவம் தான் இந்த பஞ்சபூதன் அவரதவம் மகிழ்ச்சி அவங்கக்கிட்ட யார் எந்த பிரச்சனைன்னு போய் கேட்டாலும் அவங்க முதல்ல தனார்த்தன சங்கல்பம் இருந்தப்ப அதை செய்ங்கன்னு சொல்லுவாங்களாம்மா தனார்த்தன சங்கல்பம் செய்ங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் வரும் அதற்கூட அவர் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தவம் பஞ்சபூத நவகிரக தவம் ஒரு அன்பர் மகரிஷி போய் பார்த்து கேட்குறார் மகரிஷியோட ஜாதகத்தையே நிறைய பேர் கணிச்சிருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம் மகிழ்ச்சியுடைய ஜாதகப்படி அவருடைய ஆயுட்காலம் ஐம்பத்தி ஆறு வயதுகள் அப்படிங்கிறது தான் அவருடைய ஜாதகப்படி அவருடைய ஆயிலை ஆனால் மகரிஷி அவர்கள் தொண்ணூற்றி ஆறு ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படி நாற்பது ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கை எப்படி நீண்டது அப்படின்னா ஒரு ஜோசியர் ஒருத்தர் ஒரு ஜோசியத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க மகரிஷி அவர்கள் எப்படி ராவணன் கோள்களையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டானோ அதுபோல போல நம் ஒவ்வொருவரையும் நமக்கு இந்த கோள்கள் நன்மையே செய்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு மாற்றக்கூடிய ஒரு தவத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டார் இது யார் சொன்னதுங்க ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கிற ஒரு ஆசான் ஒரு குரு வந்து சொல்றாரு மகரிஷி அவங்கள நீங்க சாதாரணமாக எடை போடாதீங்க அவர் மிகப்பெரிய ஞானி ஞானிகளுக்கெல்லாம் எல்லாம் ஞானி இந்த பஞ்சபூதமும் நவ கிரகங்களும் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடுது அப்படிங்கிறத அவர் ஆழமாக உணர்ந்த காரணத்தால் தான் நமக்கு பஞ்சபூத நவகிரக தவத்தை கொடுத்து பஞ்சபூதங்களிலிருந்தும் நவகிரகங்களிலிருந்தும் இருக்கிற சக்தியை நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய உடலிலும் மனதிலும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தி அல்லது தாங்கும் சக்தி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாங்கும் சக்தி இருக்கும் இயற்கையிலேயே சரிதானுங்களா அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர்னு சொல்லுவாங்க ஏற்பு கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கொரோனா டைமில் கூட எல்லாருக்கும் அந்த வைரஸ் உள்ளே வந்துட்டு தான் தான் இருக்கு ஆனால் சிலரை தான் பாதிக்குது சிலரை பாதிக்கிறது இல்லை ஏன்னா அவங்க உடம்பில் அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கு புரியுது இல்லைங்களா அதே போல் இப்போ நம்ம போய் மழையில் நலையிறோம் பத்து பேர் நலையிறோம்னா பத்து பேருக்கும் காய்ச்சல் அடிக்காது ஜன்னி வராது புரியுதுங்களா ஒரு ரெண்டு பேர் காய்ச்சல் அடிக்கும் நாலு பேருக்கு கொஞ்சம் சளி பிடிக்கும் மிச்சம் அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணிகிட்ருப்பான் நாலு பேர் ஒரே குஷியாக ஆடிட்டு இருப்பான் அவனுக்கு ஒன்றுமே நடக்காது புரியுது இல்லைங்களா ஏன் இப்படி நடக்குது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதாவது மழைங்கிறது ஒன்று தான் அதில் பத்து பேர் ஆடுறான் ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வருது நாலு பேருக்கு சளி பிடிக்குது நாலு பேர் ரொம்ப குஷியாக ஆடிட்டு இருக்கானா என்ன அர்த்தம் இது மழை மேலே தப்பா நம்ம உடம்புல நம்மகிட்ட தப்பா யோசிச்சு பாருங்கள் அப்போ இது நம்மகிட்ட இருக்கக்கூடிய குறைபாடு தான் அப்போ நம்மகிட்ட எந்த அளவுக்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குதோ எதிர்ப்பு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு நாம் அதையே மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் இல்லாட்டி துக்கத்தை அனுபவிக்க முடியும் அப்போ மகிழ்ச்சி என்ன சொல்கிறாங்க இந்த இந்த நவக்கிரகங்களை எல்லாம் நமக்கு வந்து பயமூர்த்தியாக வச்சுருக்காங்க குறிப்பாக அந்த சனி சனி பிடிச்சிதுன்னா அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது எந்த கோள்களுமே நமக்கு துன்பத்தை கொடுக்காதுங்கிறத அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இன்னைக்கு இதை வச்சு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் வந்து நடந்துட்டு இருக்கு பாவம் சில இடங்கள்லாம் நான் சொல்லக்கூடாது சில இடங்கள்லாம் ரொம்ப கொடுமை நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு பையன் அவனுக்கு சயின்ஸ் தான் நல்லா வருதுங்க அவங்க அப்பா ஜோசியத்தில் மிக ரொம்ப ஈடுபாடு அதிகம் அவர் உங்கள் பையன் இன்ஜினியர் தான் படிக்கணும் அவனுக்கு ஜாதகத்தில் அவனுக்கு இன்ஜினியரிங் தான் நல்லா வரும்னு போட்டிருக்குதுன்னு சொல்லிட்டாரு அவனுடைய வாழ்க்கையே வீணாக போச்சு ஏன் கண்ணுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் போய் ஜோசியம் பார்த்து 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 அதை கணிச்சு சொல்கிறவங்க மிக துல்லியமாக இறை உணர்வில் நின்று எந்த விதமான பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாமல் ஒரு தெய்வீக தன்மையில் சொன்னாங்கன்னா அது நிறையா நல்லதாக சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் சொல்லுவார் ஜாதகம் நீங்கள் பத்து பேர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து பாருங்க பத்து பேரும் பத்து விதமாக சொல்லுவாங்கம்மா இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் அதுதான் இப்போ அதிலிருந்து அந்த மக்களை அந்த பயம் ஒரு பீதியிலேயே திரியிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆறு மாதத்துக்கு அப்பாம்புள்ளையும் தனியாக இருக்கணும்னா ஊட்ட பிரிச்சுட்டு போயிடறான் புருஷன் முன்னாடி தனியாக இருக்கணும்னா போகிற ஆளுகள்லாம் உண்டு புரியுதா இல்லைங்களா பையனுக்காகாது பிள்ளைக்காகாது அதெல்லாம் இருக்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல புரியுதா இல்லைங்களா ஆனால் அதற்கெல்லாம் ஒரு லிமிட்டு தான் ஒரு லிமிட் ஆஃப் த பவர் தான் இருக்குது நாம் அதை நம்புகிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் சிக்கல் வருது இப்போ உலகத்தில் பல பேர் வந்து ஜாதகம் பார்க்கறது இல்லை அப்போ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா இல்லையா அப்படி யோசிச்சு பாருங்களேன் இந்த இந்த உலகம் முழுக்க எட்நூறு கோடி மக்களும் ஜாதகம் பார்த்துட்டு எல்லாமே பண்ணுறாங்க பல நாடுகளுக்கு ஜாதகம்னா என்னன்னாலே தெரியாது புரியுது இல்லைங்களா அப்போ ஜாதகம் உண்மையாக இருந்தாலும் அதை மிக சரியாக சொல்லக்கூடிய நபர்கள் இல்லாத காரணத்தால் இப்போ மக்கள் நிறைய அவஸ்திப்படுறதை பார்க்குறோம் குறிப்பாக பயமுறுத்தி நீங்கள் அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க புரியுது இல்லைங்களா இப்படி எல்லாம் நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறத பார்க்குறோம் அப்போ அதுலேருந்து அவங்களை வெளிக்கொண்டு வரணும் அப்போ கோள்கள் நமக்கு எப்போவுமே துன்பத்தை கொடுக்காது இதை நீங்கள் தீர்க்கமாக அடித்து சொல்லுங்கள் அதாவது மகரிஷி என்ன சொல்கிறாரு நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம்னு சொல்கிறார் இந்த இந்த கோள்கள் எப்போவுமே நமக்கு நன்மையே தான் செய்து கொண்டிருக்கும் அதுக்கு தப்பு செய்கிறதுக்கு தெரியாது ஏன்னா இந்த கோள்களாக இருப்பது யாருன்னு பாருங்கள் பஞ்சபூதங்கள் தான் கோள்களாக மாறி இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பஞ்சபூதங்கள் என்பது யாருன்னு பார்த்த முன்னாடி எல்லாம் வல்ல இறைவனே நிலமாக நீராக நெருப்பாக காற்றாக விண்ணாக மாறியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் எல்லாம் வல்ல இறைவனே பஞ்சபூதங்களாக மாறியிருக்கிறான்னு படிச்சிருக்கிறோம் அப்போ பஞ்சபூதங்களாக இருப்பது யார் இறைவனே தான் அப்போ இந்த இறைவனுடைய சேர்க்கை தான் நவ கோள்களாக நமக்கு மாற்றம் பெற்றிருக்கிறது சரிதாங்களா அந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டு தானே நவகிரகங்கள் நவகிரகங்கள் ஒன்றும் இல்லை இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஒவ்வொன்றும் விகிதாச்சாரம் மாறி மாறி இருக்குது ஒரே மாவுதாங்க இப்படி ஊற்றுனா இட்லி அப்படி ஊற்றுனா தோசை அப்புறம் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டிங்கன்னா வெங்காய தோசை அது குழியில் ஊற்றுனீங்கன்னா பனியாரம் ஒரே தங்கம் தாங்க ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஆபரணமாக இருக்குல்ல அது அதனுடைய கலவைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய சேர்க்கைக்கு தகுந்த மாதிரி பஞ்சபோதங்களுடைய சே ஒரே சமையல் பொருள் தாங்க ஒரே சமையல் பொருளை ஒரு ஐம்பது பொருளாக தானே நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க ரசம் வைக்கிறீங்க புளி குழம்பு வைக்கிறீங்க மோர் குழம்பு வைக்கிறீங்க எல்லாத்தையும் போட்டு வைக்கிறீங்க எப்படி அந்த கலவை மாற 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 அதனுடைய தன்மை டேஸ்ட்டெல்லாம் மாறிப்போகுது அது மாதிரி சூரியனில் ஒரு விதமான பஞ்சபூத சேர்க்கை இருக்கு ஒரு சில பூதம் இருக்கும் ஒரு சில பூதம் இருக்காது சந்திரன் ஒரு மாதிரி இருக்கும் புதன் ஒரு மாதிரி இருக்கும் சுக்கரன் ஒரு மாதிரி இருக்கும் செவ்வாயில் ஒரு மாதிரி இருக்கும் குருவில் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே பஞ்சபூதங்களுடைய கூட்டு தான் அதனால தான் நம்ம முன்னோர்கள் நிலத்தை கடவுளாக வழிபட்டிருக்கிறாங்க பூமாதேவியாக நீரை வருண பகவானாக வழிபட்டிருக்கிறார்கள் நீரை வருண பகவானாக வழிபட்டிருக்கிறார்கள் நெருப்பை அக்னி பகவானாக வழிபட்டிருக்கிறார்கள் காற்றை வாயு பகவானாக வழிபட்டிருக்கிறார்கள் விண்ணை ஆதிபரா சக்தியாக பிரபஞ்ச சக்தியாக சக்தி வழிபாடாக வழிபட்டிருக்கிறார்கள் இதே இந்த சூரியனையே பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் குரு பகவான் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் சரி இப்படித்தானே நம்ம சொல்லி வழிபட்டு இருக்கிறோம் சரிதான அப்போ இதெல்லாம் இறைவனுடைய வெளிப்பாடு நாம் எதுலேருந்து வந்திருக்கிறோம் நாம் பஞ்சபூதங்களால் ஆனன்னு சொன்னோம் அப்போ நமக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தோம் விலங்குகள் இருந்து வந்தோம் விலங்குகள் எதனால் ஆனது பஞ்சபூதங்களால் ஆனது அப்போது நாலறிவு மூணறிவு ரெண்டறிவு ஓரறிவு எல்லாமே எதனால் ஆனது பஞ்சபூத அப்போ எல்லாமே எதனுடைய தொகுப்பு இறைவனுடைய வெளிப்பாடு தான் அப்போ நவகிரகங்கள் இந்த உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னாடி தோன்றியது நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் அப்போ எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு தான் அப்போ இறைவன் நமக்கு துன்பம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் சனி பகவான்னு சொல்கிறீங்க கடவுள்னு சொல்கிறீங்க அவன் நமக்கு துன்பம் கொடுப்பானா துன்பம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் எப்படி சார் துன்பம் வருது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும் அது ஒன்றும் இல்லை இப்போ சூரிய ஒளி அடிக்குது இந்த பூமி மேலே ஒரு தட்டு வைக்கிறீங்க இரும்பு தட்டு தொட்டு பார்த்தா எப்படி இருக்குது கொதிக்குதா சரிதானுங்களா இதே ஒரு பாக்கு மட்டை வைக்கிறீங்க அதே அளவு சூடு இருக்குதா இதே ஒரு தண்ணி வைக்கிறீங்க ஒரு குண்டால தண்ணி தொட்டு பாருங்க எந்த அளவுக்கு சூடு இருக்குன்னு ஒரு புல்வெளி இருக்கு புல்வெளியில் அதே சூரிய ஒளி படுது ஒரே மாதிரி இருக்கா சூரிய ஒளி தானே ஏன் இரும்புல ஒரு மாதிரி பாக்கு மட்டையில் ஒரு மாதிரி தண்ணியில் ஒரு மாதிரி புல்லு மேலே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த அலை எதன் மேல படுதோ அதனுடைய தன்மைக்கு ஏற்பத்தான் அது அதனுடைய சக்தியை வெளிப்படுத்தும் புரியுது இல்லைங்களா நீங்க இரும்பா இருந்தீங்கன்னா சூரியன் கொதிக்கும் நீங்க பார்க்க மாட்டையா இருந்தா கொஞ்சம் சூடா இருக்கும் தண்ணியா இருந்தா அதை விட சூடு கம்மியா இருக்கும் புல்லாக இருந்தா சூடே இருக்காது புரிஞ்சுதுங்களா அப்ப நாம நம்மளுடைய கர்ம வினை எப்படி இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய காந்த அலை நம்மிடம் நன்மையவோ தீமையவோ ஏற்படுத்தும் சரிதானுங்களா அப்போ நம்மகிட்ட வினை தூய்மையாக இருந்தால் எந்த கோள்களுமே நம்ம ஒன்றும் பண்ணாது இதுதான் மகிழ்ச்சி அழகா சொல்கிறாங்க இன்பவூற்று என நிறைந்த இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன் அவருக்கு எல்லாமே இன்ப ஊற்றா தெரியுது பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் நட்சத்திரங்கள் கோள்கள் அண்ட சராசரங்கள் இந்த வாழ்க்கை உயிர்கள் உறவுகள் எல்லாமே எப்படி தெரியுது இன்பமாக தெரிகிறது ஏன்னா அவர்கிட்ட வினை இல்லை கர்மா இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாவ புண்ணியத்தை பற்றி நம்ம நிறைய சொல்லியிருப்போம் முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய புண்ணியத்திற்கு ஒப்ப நமக்கு இன்பம் கிடைக்கும் இருக்கிற பாவத்திற்கு ஒப்ப துன்பம் கிடைக்கும் அப்போ இந்த பஞ்சபோதங்களும் நவகிரகங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற பாவ புண்ணியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் நம்மகிட்ட புண்ணியம் இருந்தால் நமக்கு அது இன்பத்தை கொடுக்கிறது நம்மகிட்ட பாவம் இருந்தால் அது துன்பத்தை கொடுக்கிறது அது துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று கொடுப்பதில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அது இருக்கிற அந்த பாவத்தை வெளியே கொண்டு செல்வதற்கு உதவி செய்கிறது பாருங்க நம்ம உடம்புக்குள்ள கிருமி இருக்கு தேவையற்ற கிருமி இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் மழையில் போய் நினைறீங்க உடனே சளி பிடிக்குதா அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்கள் மழையில் நனைஞ்சங்காட்டி மழை உங்களை ஒன்று தொந்தரவு பண்ணி நோயை உற்பத்தி பண்ணலை நம்ம உடம்புக்குள்ளே ஆல்ரெடி தேவையற்ற பாக்டீரியா கிருமிகள் எல்லாம் இருக்குது இந்த மழை நீரில் இருந்து கிடைச்ச அந்த நல்ல சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போய் அது சளியாக உற்பத்தி பண்ணி அந்த கிருமிகளை எல்லாம் வெளியே கொண்டு வருது இப்போ சொல்லுங்க இது நல்லதாக கெட்டதா அப்போ சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்லது இதை நம்ம கெட்டதாக பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ காய்ச்சல் வருது என்ன அர்த்தம் நம்ம உடம்புக்குள்ள கோடான கோடி செல்கள் இருக்குது இதில் நிறைய தேவையற்ற கிருமிகள் உருவாகுது இந்த கிருமிகள் அப்பப்போ வெளியேறிடுச்சுன்னா உடம்புல நோய் உருவாகாது கழிவுகள் வெளியேறிச்சின்னா நோய் உருவாகாது ஆனால் நம்மளுடைய ப்ராப்பரான உடற்பயிற்சி தியானம் ஐந்தில் அளவு முறை இதெல்லாம் இல்லாதப்ப இந்த கழிவுகள் நிறைய சேர்ந்துடும் கிருமிகள் நிறைய சேர்ந்த உடனே இந்த உடலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது உடனே என்ன பண்ணும்னா இந்த உடம்பு இந்த உடம்புனுடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும் இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு தூண்டுதல் நீங்கள் நலையக்கூடிய ஒரு மழையாக கூட இருக்கும் இப்போ நம்மளுடைய உடம்புக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும் நீங்கள் மலையில போய் நனைஞ்சிங்கன்னா மலையில் இருக்கிற மழையாக இருக்கிறது யார் இறைவன் தான் அந்த இறைவன் இருந்து வரக்கூடிய தெய்வீக சக்தி நம்ம உடம்புக்குள்ளே பூந்து நம்ம இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி உள்ளிருக்கிற நோய் கிருமிகளை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு செயல் தான் நம்ம உடம்பில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி வரக்கூடிய காய்ச்சல் இப்போ சொல்லுங்கள் எது நமக்கு துன்பம்னு சொல்லுங்க துன்பம்னு ஒன்றுமே கிடையாது தவறு தீமைன்னு ஒன்றுமே கிடையாது அப்ப இது போல இந்த மழை எப்படி செய்தோ நம்ம உடம்புக்குள்ள சக்தியை கொடுத்து எப்படி கழிவை வெளியேற்றுகிறதோ அப்படி பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் நம்முடைய கர்ம வினைகளை வெளியேற்றுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இறைவன் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான் மகிரி சொல்றாரு நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் அவர் அகத்தில் பார்க்குறாரு அளவுக்கு விரிஞ்சு பார்க்கிறார் அந்த கண்கொள்ளா காட்சி விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறார் சரி இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க சார் அப்போ அதெல்லாம் நமக்கு துன்பம் கொடுத்து தான் நம்ம பாவத்தை போக்கணுமா துன்பம் கொடுக்காமல் போக்க முடியாதா அப்புறம் எதுக்கு சார் நம்ம தவம் பண்ணணும் அங்கே தான் இந்த தவத்தினோட வேல்யூவே இருக்குது புரியுதுங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நீங்கள் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த காலில் விழுகிறத விட சண்டைக்காரங்க விழுந்தடலான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போது நம்மளை இந்த என்ன படம் இம்சை அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படம் பார்த்திங்களா அதில் என்ன பண்ணுவான் வடிவேல் அவர்கள் ஒருத்தர் புறா அனுப்புவார் புறா அனுப்பிச்சு சண்டைக்காக புறா அனுப்புவார் அதை பிடிச்சி வடிவேலை வறுத்து சாப்பிடுவார் வறுத்து சாப்பிட்டுட்டு போருக்கு தயாராகி வந்துடுவார் தியாகுன்னு நினைக்கிறேன் அந்த ஆப்போசிட் மன்னன் நல்ல நடிகர் அவர் வந்திருப்பார் அவர் வெளியே வந்த உடனே வெளியே வந்துட்டு என்ன அப்போ எதிர்த்து சண்டை போட முடியாது ஏன்னா ரொம்ப பலசாலி கோள்களையெல்லாம் எதிர்த்து நம்மளால் சண்டை போட முடியாது அதெல்லாம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த விஷயம் ஆனால் நம்ம அறிவினுடைய கொஞ்சம் இது நுட்பம்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி என்னென்னு சொல்கிறது இறங்கி போகிறதுன்னு சொல்லிக்கலாம் வேற வழி கிடையாது ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த கர்ம வினைகளை அந்த கோள்கள் தீர்த்து தான் ஆகும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்துருக்கீங்களா ஒரு சமாதான கொடி வெள்ளக்கொடி எடுத்துகிட்டு வந்து ஆட்டுவார் சரிதானா இந்த வேலை தான் நம்ம பார்க்குற வேற வழி கிடையாது ஏன்னா கோள்கள் இருந்துகிட்டெல்லாம் நம்ம தப்பிக்க முடியாது கர்ம வினைகளை அது தூய்மை செய்தே ஆகும் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் படுத்திக்கிறோம் நான் கூட சமாதானமாக போயிடுறேன் அப்போ என்ன பண்ண மாட்டான் துன்பத்தை கொடுக்க மாட்டான் சரி இவங்கூட போய் சண்டை போட்டு சரிதானுங்களா இப்போது யாராவது ஒருத்தட்ட பணம் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க இது வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் பணம் கொடுக்கணும் வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க நாம் போய் அங்கேயும் இங்கேயும் சொல்லி பார்க்குற ஒன்றும் எடுபடலை நேராக அவன் வீட்டுக்கே போகிறோம் குடும்பத்தோடு போகிறோம் காலையே விழுந்துடும் சார் ஒரு ஒரு மாதம் டைம் கொடுங்க எப்படியாச்சும் இது நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் எடுத்துக்கணும் இந்த தவத்தில் ஒரு பகுதியை அப்போது நாம் என்ன பண்ணுறோம் நமக்கு எது அதாவது அது நமக்கு துன்பத்தை கொடுக்கல மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அது நம்முடைய கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு உதவுது இப்போ அது கூட போய் நாம் என்ன பண்ணுறோம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இறங்கிடறோம் எப்பா நான் நீ சொல்கிற மாதிரி கேட்குறப்பா சரிதானா நீயே கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா ஆ சரிதானா அப்படி நீங்கள் அவன் காலைல விழுந்துட்டான் அவன் நம்மளை எதுவும் பண்ண மாட்டான் அப்படி நம்ம சரண்டர் ஆயிடும் அந்த கோள்களோட இன்னொன்று நம்ம மனதில் இருக்கிற சக்தி உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம் நல்லா நிச்சயமாக விளக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த பாடலை நீங்கள் தயவு செஞ்சு சொல்லணும் அது நல்ல பாட்டு இருக்கு இல்லையா எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும் இப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியாது டைரெக்டாக சொன்னோம்னா ஒன்றும் இல்லைங்க சேர்வார் தோஷம் இப்போ ஏன் கெட்ட ஆளு கூட நம்ம ஆளு சேர்கிற உடம்பு தண்ணி அடிக்கிறோம் இந்த மாதிரி கூட நம்ம பையனையோ வீட்டுக்காரையும் அனுப்புவீங்களா ஏன் அனுப்ப மாட்டீங்க அவங்க கூட சேர்ந்தால் அந்த பழக்கம் ஒட்டிக்கும் சேருவார் தோஷம்னு சொல்கிறோம் புரியுதுங்களா அது மாதிரி இந்த மனசு ஒரு ஒட்டுவார் ஒட்டி எது கூட ஒட்டுதோ அதனுடைய தன்மை அப்படியே இங்கே இழுத்துட்டு வந்துடும் நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் ஒரு ஐயர் வீட்டில் ஐயர் இருக்கிற அக்ரஹாரம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு ஆறு மாதம் குடியிருந்துட்டு நீங்கள் வெளியே வந்து பாருங்கள் உங்களோட பேச்சே எப்படி இருக்கும்னு தெரியுங்களா நீங்கள் வாங்கணா போங்கானான்னு பேசுகிறக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் மெட்ராஸ் போய் ரொம்ப லோக்கல் பாஷை பேசுகிற இடத்துல ஒரு ஆறு மாதம் குடியிருந்துட்டு வாங்க நம்மளுடைய பாஷையே போயிடும் நம்மளுடைய நடவடிக்கை நடை உடை பாவனை எல்லாமே மாறிடும் ஏன்னா நம்ம எதை பார்க்குறோமோ எதை கேட்குறோமோ பாருங்கள் ரஜினி ரசிகர்னால் ரஜினி மாதிரி நடை இருக்கும் இயல்பாகவே வந்து போயிடும் நிறைய ஆன்மீகத்தில் இருக்கிற சீடர்களை பாருங்கள் அந்த குரு மாதிரியே இமிட்டேஷன் பண்ணுவாங்க அதாவது இமிட்டேஷன்னா வேணும்னே பண்ணுறதில்லை நீங்கள் யாரை பார யாரை பார்த்துட்டே இருக்கிறீங்களோ அவங்களாகவே நாமக்காரம்பிச்சிருவோம் இது வந்து இயற்கையில் இருக்கிற இயல்பு இதை தான் மகிழ்ச்சி இயல்பு அப்ப நாம எந்த ஒன்றை நினைக்கிறோமோ நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் இவ்வளவு தாங்க தத்துவம் இப்போ நாம பஞ்சபூதங்களை நாம நினைக்க போறோம் நவ கிரகங்களை நாம நினைக்க போறோம் இதை நினைக்க நினைக்க நம்முடைய மனம்ங்கிறது காந்தம் தானே இந்த காந்தம் அப்படியே போய் இந்த பஞ்சபூதமும் நவகரமும் நம்ம உடம்புக்குள்ளே எத்திலியுண்டு இருக்குங்க சும்மா குட்டியாக இருக்குது ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி இருக்குது அபரிமிதமாக இருக்குது இருபத்தி ஐயாயிரம் மைல் சுற்றறவு இருக்கக்கூடிய இந்த பூமி அது எவ்வளோ பெருசு கடல் பாருங்கள் அதில் எழுபத்தி ரெண்டு பங்கு கடல் நாம் ஒரு கடலை நின்று பார்த்தாலே நம்மளுக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது கடல் கூட கம்பேர் பண்ணுறப்போ நாம் ஒரு தூசு அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தண்ணி கடலுக்குள்ள இருக்கிற தண்ணி கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அற்பமான விஷயம் இருக்கிறது அங்கே இருக்கிறது மிக பிரம்மாண்டமான விஷயம் நெருப்பு பூமியினுடைய மையத்தில் ஒரு மிகப்பெரிய நெருப்பு கோலம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் மைல் சுற்றளவுக்கு இருக்குதுங்கிறாங்க உள்ளிருந்து தான் எரிமலை குழம்ப வெடிச்சு வருதுங்கிறாங்க அந்த நெருப்புக்கு நம்ம நெருப்புக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள் காற்று இந்த பூமியை சுற்றி பத்து மைல் அளவுக்கு அடர்த்தியாக அதற்குமே லேசாகவும் ஒரு கவசம் மாதிரி இந்த காற்று இருக்கு வின் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைந்து இருக்கிறது அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான சக்திய இந்த பஞ்சபூதங்கள் மேல நாம மனதை செலுத்தி உயிர் கலப்பு பெறும் பொழுது இந்த மனசுங்கிற காந்த சக்தி என்ன பண்ணும் அதில் இருக்கிற காந்த சக்தியை இழுத்து கொண்டாந்து நம்ம கிட்ட விட்டுரும் அழைத்தத்துவம் தெரியுமில்லையா வாழ்த்து மயனும் சொல்லியிருப்போம் நீங்கள் எதை பார்த்து வாழ்க சொன்னாலும் எதை நினைத்து நீங்கள் வாழ்களமுன்னு சொன்னாலும் இந்த அலை அங்கே போய் மோதும் பிரதிபலிக்கும் சிதறும் ஊடுருவும் அங்கேருந்து ஊடாடும் ஒரு சவப்பு கலர் கண்ணாடி பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு ஒயிட் கலரில் டார்ச் லைட்டு இந்த பக்கம் அடிங்க அந்த பக்கம் போகிறப்ப அந்த கண்ணாடி பேப்பரை தாண்டி போகிறப்ப அந்த லைட்டினோட கலர் எப்படி இருக்கும் நீங்கள் விளையாண்டுருப்பாங்க குழந்தைகள் எல்லாம் சவப்பு கலரில் போகும் சிவப்பு கலர் கண்ணாடி வச்சுட்டு அடிச்சிங்கனாலும் தான் போகும் இப்போ எப்படி இந்த பக்கம் வெள்ளையா போன ஒளி அந்த பக்கம் செவப்பா போச்சு அப்படின்னா இந்த அலைகள் எதற்குள்ள ஊடுருவி வெளியே போகுதோ அதனுடைய தன்மையும் எடுத்து கொண்டு போகும் அப்படி நம்முடைய காந்த அலை நாம் அதை என்ன பண்றோம் கோள்கள் மேலும் பஞ்சபூதங்கள் மேலும் வைத்து தவம் ஏற்றும் பொழுது அந்த பஞ்சபூதங்களோடும் கோள்களோடும் நமக்கு ஒரு உயிர் கலப்பு ஏற்பட்டுவிடும் நட்பு ஏற்பட்டுவிடும் நமக்கு ஃண்டாயிரன்னு வச்சுக்கோங்களேன் சும்மா சொல்லணும்னா கேஷுவலாக சொன்னோம்னா அது நம்ம ஆயிடும் ஃப்ரெண்டு நமக்கு துன்பம் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கா யோசிச்சு பாருங்க சான்ஸே கிடையாது அப்போ எப்படி நம்முடைய நண்பர்களுக்கு நாம் உதவி செய்வோமோ அது போல பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் நமக்கு உதவி செய்வதற்கு ஆரம்பிச்சிடும் எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு பாருங்க இதுதான் அந்த ஏழாம் அறிவு படத்தில் பஞ்சபூத சக்தியை அவர் திரட்டுவார் பார்த்தீங்களா சூரியன் என்ன பண்ணுவார் நிறைய சைனீஸ் படத்துலலாம் பார்க்கலாம் இந்த நிலத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நீரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க நெருப்பை கண்ட்ரோல் பண்ணுவாங்க காற்றை கண்ட்ரோல் பண்ணுவாங்க அதில் அந்த சூர்யா படத்தில் ஏழாம் அறிவில் காற்றை தான் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் காற்றை எடுத்து சுற்றி விடுவார் புரியுதா இல்லைங்களா அதெல்லாம் என்னென்னா பஞ்சபூத சக்தியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் இந்த தவத்தாலேயே அவ்வளோ தூரம் பண்ண முடியும் மகிழ்ச்சி நிறையா பண்ணியும் காமிச்சிருக்காங்க ஆனால் வெளிப்படையாக தெரியாது அவர் எந்த சித்து வேலையும் பண்ணதில்லை ஆனால் இந்த இந்த விஷயம் நீங்கள் சொல்லலாம் மகிழ்ச்சியோட ஒரு பிறந்த நாளுக்கு அவ்வளவு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து அந்த அரங்கமெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க மழை அப்படியே மேலே அப்படியே பயங்கரமாக கொட்டுற மாதிரி கருமேகம் சூழ்ந்திருக்கு ஆழியாரில் இப்போ மகிழ்ச்சிட்டு போய் சொல்கிறாங்க சாமி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்க போகுது மழை இப்படி பெய்யற மாதிரி நிற்குதே ரொம்ப எல்லாம் சிரமமாயிருமே நடக்குமா அந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா மகரிஷி சொன்னாங்களாம்மா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் போய் வேலை பாருங்கன்னு அந்த கருமேகம் அங்கே இருந்த ஆசிரியர் சொன்னார் அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படியே நிற்கிதாம்மா அப்படியே நிற்குதாம்மா ஃபங்க்ஷன் எல்லாம் பக்காவாக கிளீயராக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்போ ஃபங்க்ஷன் முடிஞ்சு உலக வாழ்த்து பாடினாங்களோ சும்மா எப்படி அதை எப்படி சொல்கிறதுங்க அப்படியே நிறுத்தி வச்ச மலையை கொட்டுனா எப்படி கொட்டுமோ அப்படி கொட்டிச்சாமா மலை அப்போ நம்மனால் பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் கட்டுப்படுத்த முடியும்னு மகான்கள் நமக்கு சொல்கிறாங்க ஆனால் அதற்கூட உயிர் கலப்பு பெற்றிருக்கணும் இந்த தவத்தை நல்லா பண்ண பண்ண பஞ்சபூதங்கள் நமக்கு இணக்கமாகிவிடும் அப்போ பஞ்சபூதங்களை பற்றிய நம்மகிட்ட இருக்கிற ஒரு அறிவு மிக சிறப்பாக இருக்கும் இந்த பஞ்சபூதங்கள் தானே எல்லா பொருட்களாக மாறியிருக்கு அப்போ எல்லா பொருட்களோடும் நம்மளால் உயிர் கலப்பு பெற முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த பொருட்களோடு நம்மால் இணைந்து அதனுடைய பயனை முழுமையாக அனுபவிக்க முடியும் அந்த பொருட்களிலிருந்து காப்பு பெற முடியும் புரியுது இல்லைங்களா அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் நமக்கு இணக்கமாயிருச்சுன்னா நமக்கு என்னங்க பிரச்சனை நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் மிகப்பெரிய சக்தி ஓட்டம் நடக்கும் ஏன்னா நம்ம எடுக்கிறது நான் அப்படியாவே சொன்னேன் கடலுங்கிறது ஒரு அபரிமிதமான நீர் சக்தி அப்போ அதில் கொண்டு போய் நம்ம மனசை வைக்கிறப்ப அந்த தண்ணீனுடைய சக்தி எல்லாம் நம்முடைய சக்தியாக மாறும் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம உடம்பில் இருக்கிற பஞ்சபூதங்கள் இருக்கிற கர்ம வினைகள் கூட வெளியேறும் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க புரியுது இல்லைங்களா நம்ம உடம்பில் இருக்கிற பாவப்பதிவை கூட வெளியேற்றுவதற்கு அந்த பஞ்சபூதங்களுக்கு அந்த சக்தி இருக்கிறது அதனால தான் நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம கோயிலுக்கு போங்க மசூதிக்கு போங்க ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போங்கன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா அந்தந்த கோள்களுக்கு இருக்கிற சக்தியை ஆதிக்கத்தை வைத்து தான் நம்ம முன்னோர்கள் வடிவமைச்சிருக்காங்க இந்த ஏழு கோள்கள் அல்ல அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழு நாட்கள் அல்ல நம்ம வார நாட்கள் ஏழு சொல்கிறோம் இல்லையா அதை சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நல்லா புரியும் அது இதனால் வரைக்கும் அவங்களுக்கு யாரும் அதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இது ஏழு நாள் நம்ம சொல்கிறோம் இது ஏழு நாள் எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்தில் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஏழு கோள்கள் அவற்றிலிருந்து வரக்கூடிய சக்தி நம்மளுடைய உடலிற்கும் மனதிற்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்குது அப்படிங்கிறத உணர்ந்த நம்ம முன்னோர்கள் எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த கோளுடைய சக்தி அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் ஞாயிற்றுக்கிழமைங்கிற அன்னைக்கு தான் சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்குது நீங்கள் ஹோரை எடுத்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை இருக்கும் திங்கக்கிழமை சந்திரனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் சந்திர ஹோரையாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் என்ற கோளினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் செவ்வாய் ஹோரையாக இருக்கும் ஆறு டு ஏழு காலையில் ஆறு ஏழை பாருங்கள் புதன்கிழமை புதன் கோரை வியாழக்கிழமை வியாழன் கோரை குருகோரை வெள்ளிக்கிழமை சுக்கிர கோரை சனிக்கிழமை கோரை அப்போ இந்த ஏழு நாட்களாக நம்ம முன்னோர்கள் வச்சது எப்படின்னா இந்த ஏழு கோள்களுடைய சக்தி தான் அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஏழு நாட்களை வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இது எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்கள் அப்போ இது போல நம்முடைய முன்னோர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி வச்சுருக்குறாங்க காலையில் எழுந்த உடனேயும் நிலத்தை தொட்டு கும்பிட்றது நீரை தொட்டு கும்பிட்றது அடுப்பு பற்ற வைக்கிற நெருப்பை தொட்டு கும்பிட்றது இதெல்லாம் வழக்கத்தில் இருந்தது தான் நாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மறந்துட்டோம் சரிதானுங்களா அப்போ இந்த பதினாறு செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தவம் இந்த பஞ்சபூத நவகிரக தவம் இப்போது இந்த ஜாதகம் அப்படின்னா இன்னொரு பேர் சாதகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோள்களை இந்த கோள்களை நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு தவம் தான் பஞ்சபோதன தவம் புரியுது இல்லைங்களா ஜாதகங்கிறது நமக்கு சாதகமாக அதை மாற்றணும் அதுக்கு சாதகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க தொடர்ந்து அந்த செயலை செய்கிறதுக்கு சாதகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாட்டு பாடுறதுல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தண்ணியில் நின்றுட்டு தொண்டைய அளவுக்கு தண்ணி நிற்க வச்சுட்டு சாதகம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க சரிங்களா அது நமக்கு சாதகமாக மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான தவம் அது இந்த பஞ்சபூத நவகிரகதவம் புரியுது இல்லைங்களா அப்போ இப்போது இந்த பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் இவற்றால் நமக்கு என்ன ஒரு பெரிய நன்மை கிடைக்கும்னா நான் முதல்லே சொல்லிட்டோம் இந்த பலன்களை சொல்லிவிட்டு அந்த பஞ்சபூத நவரதவத்தினுடைய இம்பார்ட்டன்ஸை மட்டும் சொல்லி நம்ம நிறைவு பண்ண போகிறோம் இப்போ நமக்கு ஒரு என்ன சொல்கிறதுங்க ஸ்ட்ராங்னஸ் வேணும் ஒரு எதிர்ப்பு சக்தி வேணும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி வேணும் அது ஒவ்வொருத்தவங்க உடம்புல ஒவ்வொரு அளவு இருக்கும் இந்த தவத்தை நல்லா பண்ண 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 நம்ம உடம்புல மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தி உருவாகும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உருவாகும் அப்போ எல்லா பஞ்சபூதங்களோடும் நவகிரகங்களோடும் கலப்பு பெற்றுவிடுவோம் அவற்றிலிருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கட்டும் என்று ஒரு சங்கல்பம் எடுப்போம் இந்த இதில் மிக முக்கியமானதே ஆட்டோ சஜஷன் தான் மகரிஷி அவர்கள் இந்த பஞ்சபூதங்கள் மேலேயும் நவ கிரகங்கள் மேலேயும் நாம் மனதை செலுத்தி என்ன பண்ணுறோம் சஜஷன் ஆட்டோ சஜஷன் எடுக்கிறோம் இதிலிருந்து வரக்கூடிய சக்திகள் அந்த காந்த அலைகள் நமக்கு எப்பொழுதும் நன்மையே செய்து கொண்டிருக்குமாக இந்த வார்த்தையை மகிழ்ச்சி அவங்க பயன்படுத்துகிறாங்க புரியுதா இல்லைங்களா அப்போ அதிலிருந்து வரக்கூடியது எப்போவுமே நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக நன்மையே செய்து கொண்டு சொல்லி சொல்லி நீங்கள் சங்கல்பம் ஆட்டோ சஜஷன் எடுக்க எடுக்க அந்த கதிர்கள் நமக்கு எப்போவுமே நன்மையே செய்யக்கூடியதாக மாறிடும் இன்னொன்று அவை ஒவ்வொன்றனுடைய மதிப்பையும் பெருமையும் மதித்து போற்றக்கூடிய அளவுக்கு நாம் மாறணும் ஏன்னா அதனுடைய மதிப்பையும் பெருமையும் நம்ம உணர்றதே இல்லை இப்போ பஞ்சபூதங்கள் தான் நமக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது ஏன்னா அதனுடைய மேன்மையை உண்மையை தெரியாமல் அதை நம்ம சிதைத்து கொண்டிருக்கிறோம் இப்ப இப்போ நிலத்தை மாசுபடுத்தி இருக்கிறோம் நீரை மாசுபடுத்தி இருக்கிறோம் நெருப்பை உட பூமியினுடைய வெப்பத்தை அதிகரிச்சிருக்கிறோம் காற்றை மாசுபடுத்தி இருக்கிறோம் விண்ணை மாசுபடுத்தி இருக்கிறோம் பிரபஞ்சத்தையே மாசுபடுத்திய ஒரே ஆள் நம்ம தான் அதுதான் இப்போ வச்சு இருக்கு இப்போ அந்த மண்ணினுடைய பெருமையும் மதிப்பையும் உணரணும் அந்த மண் யாரு இறைவன் தான் அந்த மண்ணாக வந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம உணர்ந்து கொண்டா இந்த மண்ணுக்கு எங்கேயாவது தீமை செய்வோமா அதை புரிந்து கொண்டு விழிப்போடு நடந்தால் மண் ஏதாவது நமக்கு தீமை செய்யுமா அப்ப தான் மதுரை என்ன சொல்றாரு அந்த அருள் காப்பை இந்த இதில் பயன்படுத்துறாரு அந்த மண்ணினுடைய பெருமையும் மதிப்பையும் மதித்து உணர்ந்து போற்றுகிறோம் அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் இது எப்படி தவம் செய்கிறதுங்கிறத நெஜ நிச்சயமாக அவங்களுக்கு சொல்லணும் ஏன்னா இப்போ நிறைய நிறைய பேர் எப்படி செய்கிறாங்கன்னா இந்த பூமி மேலே போய் உட்காந்துக்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது இந்த தவம் சரிதானுங்களா நாமே பூமியாக மாறி நிற்கணும் இப்போ நம்முடைய ஜீவகாந்த சக்தியை அப்படியே அனுப்பிச்சு அந்த பூமியாகவே நாம் வந்து மாறி நிற்கணும் பூமி வேற நாம வேற இல்லை அத்வைதம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா துவைதம்னா ரெண்டு அத்வைதம்னா ஒன்று இரண்டு இல்லாமல் ஒன்றா நிற்கணும் நாமலே பூமியாக பூமியே நாம நாமலே மண்ணாக மண்ணே நாம மாறி நிற்கணும் நம்ம காந்தத்தை அது கூட போய் ஒன்றி கலந்து அது கூட கலப்பு பெற்றணும் புரியுது இல்லைங்களா அப்போ அந்த உயிர் கலப்பு பெறும்போது அதனுடைய சக்தி நம்முடைய சக்தியாக ஓட்டம் அங்கே பரிமாற்றம் நடைபெறும் அதற்கப்புறம் என்ன சொல்கிறோம் அந்த மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பு பெறுகிறோம் அந்த மண்ணினுடைய சக்தி நமக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பதாக நாம் என்ன சொல்கிறோம் அந்த காப்பை நாம் அமைத்து கொள்கிறோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதற்கான விளக்கமும் நம்ம கொஞ்சம் சொல்லி சொல்லணும் அப்போ பஞ்சபூதங்கள்லேருந்து இருந்து நம்ம காப்பு பெறுகிறோம் அப்போ நமக்கு அது துன்பத்தை கொடுக்குமா இன்னும் அது அந்த மண்ணு மண்ணிலிருந்து வரக்கூடிய அனைத்து பொருட்களிலிருந்தும் அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்கிறோம் அவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்துக் கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும் அப்போ அந்த மண்ணிலிருந்து மண்ணிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் இருந்து நம்ம முழுமையான பயனை அனுபவிக்கிறோம் அதன் மேலே தவம் செய்கிறோம் இப்போ பூமிங்கிறப்ப பூமியை முழுசாக நினைக்கணும் இருபத்தி ஐயாயிரம் மைல் சுற்றளவு மகரிஷி அழகாக அதை சொல்லிகிட்டே வருவாங்க சரிதாங்களா உலோகங்கள் ரசாயனங்கள் இதெல்லாம் இவற்றால் ஆனது அப்படிங்கிறது அப்படியே அவங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஒன்றும் இல்லை அந்த பூமி மட்டும் அப்படியே இருபத்தி ஐயாயிரம் மைல் சுற்றளவு இருக்கிற அந்த கோள் ஒரு அற்புதமான கோளை நீங்கள் நினைத்து அப்படியே தவம் பண்ணிட்டே வாங்க அவ்வளோதான் சிம்பிள் இப்போ நீர் மேலே தவம்னு சொல்கிறோமே அந்த நீர் மேலே எப்படி தவம் ஒரு கடல் பரப்பு இருக்குது எல்லாருமே கடல் பார்த்துருப்பாங்க இது மகிழ்ச்சி அவர்களே சொன்ன உதாரணம் அந்த கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் அப்படியே போய் நில்லுங்க முன்னாடி பாருங்கள் மிக பிரம்மாண்டமான கடல் பரப்பு இருக்குது இப்போ அப்படியே பின்னாடியே அந்த மாதிரி கடல் பரப்பு இருக்குது நீங்கள் கடலோட மையத்தில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க சரிதானுங்களா அப்படி நினச்சி அந்த கடல் பரப்பே நாம அப்படியே மாறி நின்று பாருங்கள் அந்த நீரோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெற்று விடுவோம் அப்போ அந்த நீரினுடைய சக்தியெல்லாம் நம்முடைய சக்தியாக கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிரும் அப்போ நீரினுடைய பெருமையும் மதிப்பையும் இந்த நிலம் எந்தெந்த விதத்தில் நமக்கு நன்மையை கொடுக்குதுன்னு பாருங்கள் உணவாக இருக்கிறது நாம் உடுத்தக்கூடிய உடையாக இருக்கிறது பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கிறது இன்னும் நீரை பற்றி நீங்கள் நிறைய சொல்லலாம் நாம் அருந்தக்கூடிய நீராக இருக்கிறது இன்னும் பல்வேறு விதங்களிலே அந்த நீர் நமக்கு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது எல்லா உயிர்களுக்கும் அதுதான் வாழ்க்கைக்கான வழியாக இருக்கிறது அப்போ அதை மதித்து போற்றக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கிறோம் அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம்னா அந்த கடலாகவே நாம் மாறி நிற்கிறோம் இந்த கடலுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவெல்லாம் இழுத்து எடுத்துரும் புரியுது இல்லைங்களா இன்னும் அந்த ஏரி குளங்கள் ஆறு அருவி மழை எல்லாமே நீங்கள் அப்படியே சொல்லலாம் சரிதானுங்களா அப்போ அந்த நீர் அதெல்லாம் விளக்கம் கொடுக்குறப்ப இதெல்லாம் நீங்கள் சொல்லிடணும் தவத்துக்குள்ளே இதெல்லாம் சொல்லக்கூடாது விளக்கம் கொடுக்குறப்ப அப்போது அதிலிருந்து நாம் காப்பு பெறுகிறோம் எப்பொழுதுமே அந்த நீர் சக்தி நமக்கு காப்பாக இருக்கிறது அதை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விஞ்ஞானத்தை வளர்த்து கொள்கிறோம் அதை முழுசாக நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய சக்தியை நம்ம கொள்கிறோம் அதன் மேல் மனம் செலுத்தி தவம் இப்போ நெருப்பின் மேல் தவம்னா என்ன ரொம்ப சிம்பிள் பூமியினுடைய மையத்தில் மிகப்பெரிய நெருப்பு குழம்பு இருக்கிறது இப்போ நாம் அந்த நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகிறோம் இந்த நெருப்பு சக்தி தான் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது இப்போ நெருப்பு இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் நிலம் இல்லைனா எப்படி இருக்கும் நீர் இல்லைனா எப்படி இருக்கும் நெருப்பு இல்லைனா எப்படி இருக்கும் நம்ம உடம்பு குளிர்ச்சியாயிரும் உயிர் போயிரும் நம்ம உடம்புல பஞ்சபோதத்தில் ஒரு சக்தி இல்லைனாலும் உயிர் போயிடும் இந்த பூமியில் உயிர்கள் வாழ முடியாது அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை மேன்மையை மதிப்போடு உணர்ந்து போட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு பூமியினுடைய மையத்தில் இரண்டாயிரம் மைல் சுற்றளவுக்கு அதாவது பூமியினுடைய விட்டம் எட்டாயிரம் மைல் அதில் ரெண்டாயிரம் மைல் சுற்றளவுக்கு அளவுக்கு நெருப்பு தான் இருக்குங்கிறாங்க அதிலிருந்து வெடிச்சு வந்தது தான் இந்த எரிமலை குழம்புகளெல்லாம் இப்போ காமிக்கிறாங்க பார்த்தீங்களா நேற்று கூட டிவியில் காமிச்சாங்க அதெல்லாம் அவங்கள பார்க்க சொல்லலாம் இன்னும் டிஸ்கவரியெல்லாம் பார்க்குறப்ப நிறைய எரிமலை அப்படியே வெடிச்சு அந்த குழம்பாக வரும் அந்த குழம்பு நடுவுல மையத்தில் இருக்குது அந்த வெப்பசக்தி தான் இங்கே வாழ்கிற உயிர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டு இருக்கிறது அப்போ அதனோடு ஒன்றி கலந்து அந்த நெருப்பாகவே நாம் மாறி நின்று தவம் ஏற்றுகின்றோம் சரிதாங்களா மனதை அந்த நெருப்பு மேலே செலுத்தி நாமளே நெருப்பாக கன்வெர்ட் ஆகி நிற்கிறோம் அப்போ நெருப்பிலிருந்து காப்பு பெறுகிறோம் இதெல்லாம் அந்த அஞ்சு ஆறு விஷயம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் காற்றுக்கு என்ன பண்ணுறோம் பூமிக்கு மேலே பத்து மைல் தூரத்துக்கு அடர்த்தியாகவும் அதற்கு மேல் லேசாகவும் இருக்குது அப்போ அப்படியே அவங்க மனதை விரித்து அப்படியே வர சொல்லணும் ஒரு பூதம்னா ஒரு பூதத்தில் மட்டும்தான் நினைவு இருக்கணும் காற்றுனா காற்றுல மட்டும்தான் நினைவு இருக்கணும் அப்போ அப்படியே அந்த மெல்லிய காற்று அப்போ மேலே நம்ம மேலே அப்படியே வருடிட்டு போகுது பாருங்கள் நாம் அப்படியே அந்த காற்று கூட ஒன்றி கலந்து நிற்கிறோம் பாருங்கள் இந்த காற்று தான் நமக்கு கவசமாக இருக்கிறது அதுதான் நமக்கு சுவாசமாக இருக்கிறது காற்று இல்லைன்னா காற்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது அதனோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும் அப்போ அவங்களுக்கு அது மேலே ஒரு நல்ல பிடிப்பு வரும் அப்போ மனம் விரிந்து அப்படியே காற்றையே நினைத்து அதனோடு ஒன்றிக் கலந்து கலப்பு பெற்று அதன் மேல் தவம் ஏற்றுகின்றோம் அதிலிருந்து காப்பு பெறுகிறோம் அதை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடிய அளவில் விஞ்ஞானத்தை நாம் வளர்த்து கொள்வோம் அப்படின்ற அளவுக்கு ஆட்டோ சஜஷன் இதெல்லாமே சஜஷனாக நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுறக்க ஆரம்மிச்சிருவீங்க அதே மாதிரி வின் இப்போ பாருங்கள் மகரிஷி இதில் ஒரு நுட்பம் வச்சுருக்காரு ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கிற நிலம் அதற்கப்புறம் லேசாக இருக்கிற நீர் அப்புறம் அதுலேருந்து லேசாக இருக்கிற நெருப்பு அப்புறம் காற்று அப்புறம் வின் நீங்கள் அப்படியே லேசாகிட்டே போகிறீங்க அப்படியே விரிஞ்சு போகிறப்ப காற்று காற்றை தாண்டி போகிறப்ப மிக நுண்ணிய விண்ணாகத்தான் நம்ம முதல்ல பார்க்கணும் மிக மிக நுண்ணிய காற்றை விட நுண்ணிய விண் துகள்கள் நம்ம உயிரினோட அளவு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அந்த அளவுக்கு நுண்ணிய துகளாக நாம் மாறி நிற்கிறோம் அப்புறம் இந்த தான் பிரபஞ்சம் முழுக்க இருக்குதுங்கிறத மகிழ்ச்சி அதை உதாரணம் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அந்த வி பிரபஞ்சத்தை அவங்க எப்படி நினைக்கிறதுன்னு கேட்டால் இந்த சக்தி காலத்தை எப்படி நினைக்கிறதுன்னு கேட்டால் நீங்கள் மொட்டை மாடியில் போய் படுத்துகிட்டு அப்படியே மேலே பாருங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அற வட்டத்துக்கு அப்படியே நட்சத்திர கூட்டங்கள் குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அற்புதமாக இருக்கும் அப்படியே கோடான கோடி நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும் இதெல்லாம் எதனால் ஆனது விண்ணால் ஆனது தான் மற்ற நான்கு பூதங்கள் எதனால் ஆனது விண்ணாலானதுதான் விண்ணுங்கிறத அடிப்படை ஆதார சக்தி அதை தான் சக்தின்னு நம்ம கும்பிட்றோம் அந்த விண்ணனுடைய வெளிப்பாடு தான் இந்த பிரபஞ்சமே அப்போ அந்த விண்ணை அப்படியே மேலே பாருங்கள் அப்படியே கீழே உங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க அப்படியே கண்ண மூடி நினச்சி பாருங்கள் நீங்கள் நல்லா இது ஒரு முறை ரெண்டு முறை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சக்தி கலதவம் அற்புதமாக வரும் அற்புதமாக வரும் மொட்டை மாடியில் படுத்துட்டு பார்த்து பாருங்க அமாவாசை அன்னைக்கு பாருங்கள் லைட் வெளிச்சு எதுவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது கூசும் கரெக்டாக தெரியாது அப்படி பார்த்து பழகிட்டிங்கன்னா நம்மளை சுற்றி அந்த பிரபஞ்சம் இருக்குது அந்த பிரபஞ்சமே எதனால் ஆனது விண்ணாலானது பிரபஞ்ச பேராற்றல் அப்போ அதனோடு ஒன்றிக் கலந்து நம்ம உயிர்கலப்பு பெறுகிறோம் அந்த விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு அதிலிருந்து வரக்கூடிய சக்தியை நமக்கு காப்பாக அமைகிறதுன்னு தான் நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் அதற்கப்புறம் நவகிரகம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பஞ்சபோதத்தை விட மக்களுக்கு நவகிரகத்து மேலே தான் ஒரு பெரிய பிடிப்பு சரிதானுங்களா அப்போது அந்த கருவமைப்பு உணவு வகை எண்ணம் செய்க அந்த அந்த பாடலை நிச்சயமாக நம்ம விளக்கணும் ஒரு ஐந்து நிமிடம் அதற்கிடையே நீங்கள் ஒதுக்கணும் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த இடத்துல மனித உடலில் நோய் வருவதற்கான காரணங்கள் கருமையம் தூய்மை அடைவதற்கான காரணங்களில் அந்த ஆறு தத்துவத்தை நீங்கள் நிச்சயமாக சொல்லி ஆகணும் ரொம்ப முக்கியம் கருவமைப்பு உணவு வகை எண்ணம் செய்கை ககனத்தில் கோள்கள் நிலை சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் சரிதானுங்களா இவை இந்த ஆறும் கருவமைப்பு நாம் பிறக்கிறப்ப இதை பற்றின விளக்க நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சொல்லணும் கருவமைப்பை பற்றி மற்றது அஞ்சை பற்றி அதிகமாக சொல்லலினாலும் கருவமைப்பு அப்படின்னா என்னென்னா நாம் குழந்தையாக பிறக்கிறப்ப நம்ம இருந்த இடம் இருந்த பிறந்த நேரம் இந்த பூமியில் எந்த இடத்துல நாம் இருந்தோம் அதற்கு தகுந்த மாதிரி இந்த சுற்றி இருக்கக்கூடிய கோள்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது இந்த ராசி மண்டலங்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது நட்சத்திர மண்டலங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு மிக அடிப்படையான ஒரு விஷயம் இதை பொறுத்து தான் நம்ம உடம்புலையும் மனதிலையும் நிறைய ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் இதை வச்சு தான் ஜாதகத்தையே கணிக்கிறாங்க சரிதாங்களா இந்த உண்மையை அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும் அப்போ இதில் ஒரு கோல் நீங்கள் பிறக்கிறப்ப இப்போ உதாரணத்திற்கு அந்த படம் போட்டு சொல்லுங்க நிச்சயமாக நடுவில் சூரியன் அதுக்கப்புறம் மூணு கோடி ஆறு கோடி ஒன்பது கோடி மைல் இந்த டிஸ்டன்ஸில் அந்த படத்தை அப்படியே வரைஞ்சிருங்க பிபிடி இருந்தால் அற்புதமாக நம்ம காமிச்சிடலாம் அப்போ நம்ம பூமியில் இங்கே இருக்கிறோம் இப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் புதனும் சுக்கரனு இருக்குது இப்போ புதனும் சுக்கரனும் பக்கமாக இருக்கிறப்ப நாம் குழந்தையாக வெளியே வந்திருந்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வெளியே வர்றது டைம் கிடையாது ஏன்னா ஜாதக ரீதியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கரு உருவான டைம் தான் நமக்கான டைம் அம்மாவோடைய கருமுட்டையோட அப்பாவோட உயிரணு எப்போ கலந்ததோ இணைந்ததோ அதுதான் நாம் கருவான டைம் அதுதான் நம்மளுக்கான பிறப்பு நேரம் ஆனால் அது அவங்க எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா நாம் பிறந்த நாளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களை இரநூத்தி எண்பது நாட்களோ முந்நூறு நாட்களோ அதுக்கு பின் பின் போய் அந்த நேரத்தில் தான் இந்த கரு உருவாயிருக்கும் அப்படி தான் கணிக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக இந்த ஜாதகத்தை சொன்ன நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய ஞானிகளாக தான் இருந்திருக்காங்க அவங்களால காலத்தில் பின்னாடி போய் நம்ம எந்த நேரத்தில் உருவானோங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருந்திருக்குன்னா நீங்கள் பாருங்கள் புரியுதுங்களா அப்போ எவ்வளோ பெரிய ஞானிகளாக அவங்க இருந்திருக்காங்க அந்த நேரத்தை கரெக்டாக குறிச்சா தான் ஜாதகம் சரியாக வேலை செய்யும் நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்கும் ஏன்னா அது பிறந்த நேரத்தை மட்டும் வச்சு இப்போ நிறையா வேறு சிசேரனெல்லாம் பண்ணி எடுத்துட்றாங்க அதிலெல்லாம் பிறக்கிற டைம் எல்லாம் நீங்கள் எப்படி கணக்கெடுக்கிறதுனே சொல்ல முடியாது அப்போ இந்த அளவிற்கு அந்த கருவமைப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இப்போது நாம் கரு உருவாகி பிறக்கிறப்ப அந்த கோள்கள் உதாரணத்துக்கு நமக்கு சூரியன் இருக்குது அந்த படம் போட்டு காமிச்சிங்கன்னா தெரியும் மூணு கோடி மயிலில் புதன் ஆறு கோடி மயிலில் சுக்கிரன் ஒன்பது கோடி மயிலில் பூமி அப்போ இந்த மூணும் பக்கம் பக்கமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நாம் பிறக்கிறப்ப இதனுடைய சக்தி அதிகமாக இந்த பூமியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இதே இந்த புதனும் சுக்கிரனும் சூரியனில் அந்த பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆப்போசிட் சைடு பூமிக்கு ஆப்போசிட் சைடாக நிற்கிதுன்னா அப்போ அந்த புதனுடைய சக்தியும் சுக்கிரனுடைய சக்தியும் நமக்கு நீச்சமாக இருக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும் அழுத்தமாக இருக்காது பக்கமாக இருந்தால் உச்சமாக இருக்கும் இதையெல்லாம் வச்சு தான் ஜாதகத்தை கணிக்கிறாங்க இன்னும் ரெண்டு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா ரெண்டு கோளுடைய சக்தியும் அந்த குழந்தை மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுதான் கருவமைப்புன்னு சொல்கிறது அப்போ இதை ஒட்டி இந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாளுக்கும் இந்த கோள்களும் நட்சத்திரங்களும் ராசி மண்டலங்களும் என்ன ஆகிட்டே இருக்குது சுழன்று கொண்டே இருக்கிறது மாறிக்கொண்டே இருக்கிறது அதனால நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் இந்த கோள்களால் நடந்து கொண்டே இருக்கிறது அது என்ன பண்ணும்னா நம்ம உடம்புல மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை அது ஏற்படுத்தும் இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ரசாயன மாற்றம் இந்த கருவமைப்பு உணவு வகை எண்ணம் செய்கை ககனத்தில் கோள்கள் நிலை சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்கற்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம் தரமொக்க இன்பதுன்பம் தகுந்த அளவாம் இதில் ஒரு சக்தி மீறி பெருகி இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்துவிட மரணமாகும் எப்படி நமக்கு மரணம் நிகழுதுன்னா இந்த ஆறு விஷயத்தில் ஏதோ ஒரு சக்தி மீறி பெருகி நம்ம இரத்தச்சூழலை தடுத்ததுன்னா அது நோயாக மாறி பின்னர் மரணமாகும் அப்போ இந்த கோள்களுக்கு நம்ம உயிரையே தூக்குற அளவுக்கு சக்தி இருக்குது அதனால் தான் அமாவாசை பௌர்ணமி பற்றி கொஞ்சம் சொல்லணும் இந்த அமாவாசை பௌர்ணமி அந்த காலங்களில் அபரிமிதமான அந்த காந்த சக்தி திணிவில் இருக்கும் அதனால் அந்த நாட்களை நம்ம முன்னோர்கள் இறை வழிபாட்டுக்காக பயன்படுத்தினாங்க அதே போல் அமாவாசை எண்ணிக்கி ஒரு பெரியவருடைய வயதானவங்க படுத்திருந்தாங்கன்னா அவங்க உயிர் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது சுனாமி வந்தது எல்லாமே பௌர்ணமி எண்ணிக்கின்னு சொல்கிறாங்க அப்போ அது அவ்வளோ பெரிய தாக்கத்தை பூமியிலும் நம்ம உயிர்லேயும் ஏற்படுத்துங்கிறத அவங்களுக்கு தெளிவாக விளக்கலாம் புரியுது இல்லைங்களா அப்போ இந்த ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்புல நிகழும் அதற்கு ஆறு காரணம் அந்த ஆறையும் பற்றி ஒவ்வொரு நிமிஷம் சொல்லலாம் குறிப்பாக கருவமைப்பை பற்றி நல்லா சொல்லணும் இதில் மகரிஷி இந்த கவியை நிச்சயமாக சொல்லுங்கள் தயவுசெய்து எப்போ பஞ்சபோத நவர்தவம் விளக்குனாலும் நான் மகிழ்ச்சியோட இது ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கு நான் அந்த ஸ்பீச் கேட்டு அதில் இந்த கவிய மகிழ்ச்சி பயன்படுத்தியிருக்காங்க பஞ்சபோதன் அவர்தவத்தில் இந்த ரசாயன மாற்றத்தின் விளைவு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோள்களால் ஏற்படக்கூடிய நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தால் நம்ம உடம்பில் உடல் அடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம் நாம் உள்ளே இழுக்கிற சுவாசம் இருக்கு இல்லைங்களா அது இந்த ரசாயன மாற்றத்திற்கு ஒப்பதாக அமையும் இரத்த ஓட்டம் நம்ம உடம்புல ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் இந்த ரசாயன ஓட்டம் மாறிச்சுன்னா ரத்த ஓட்டம் மாறிடும் மற்றும் குடல் அதனில் ஆகாரண ஆகார சீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள் நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறது செரிக்காமல் போகிறது அதனால தான் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிட வேண்டான்னு சொல்கிறாங்க அது எல்லாமே இந்த ரசாயன மாற்றத்திற்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாரு அறிவின் போக்கில் திடம் பெறுதல் நம்ம அறிவுக்கு இருக்கிற சக்தி அதிகமாகிறது குறைதல் ஜீவ திறன் மாறல் நமக்கு நமக்குன்னு ஒரு வசிய சக்தி இருக்குது நம்ம ஜீவகாந்தத்தில் ஒரு சக்தி இருக்குது அது இந்த ரசாயன மாற்றத்திற்கு ஒப்ப அதிகமாகவும் போகும் கம்மியாகவும் போகும் அதன் விளைவாய் சமூக வாழ்வில் கொடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் கூர்ந்து உணரத்தக்க பல நிகழ்ச்சிகளாம் இந்த கவியை கரெக்டாக சொல்லுங்க ஏன்னா இப்போ நம்ம யாராச்சிக்கு பணம் கொடுக்கணும்னு இருக்கோம் நம்ம பணம் கொடுக்கறதுக்கான சூழல் நமக்கு அமையவே அமையாது பணம் வரவே வராது வேண்டியது இருக்கும் வராது நமக்கு ஒருத்தன் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் கொடுக்க மாட்டான் மகிழ்ச்சி இந்த உதாரணத்தை அப்படியே பயன்படுத்தியிருப்பாங்க யாரோ ஒருத்தருக்கு நம்மளுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்பீங்க வாங்க கொடுக்குறேன்னு சொல்லிடுவார் புரியுது இல்லைங்களா நீங்கள் அங்கே போகிறக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் இல்லைன்னா அந்த கோள்களோட நிலைப்பாட்டில் நீங்கள் போகிறதே விட்டு நாளைக்கு போவீங்க நீங்கள் நாளைக்கு போய் பாருங்கள் அவங்க பணம் இல்லைங்க இந்த பணத்தை நான் வேற ஒன்று கெடுத்து செலவு பண்ணிவிட்டேன் நீங்கள் நேர்த்தே வந்திருக்கணும்ல அப்படிம்பாங்க நான் இப்போ உங்களுக்கு கொடுக்கலான்னு தாங்க வச்சுருந்தேன் ஆனால் திடீர்னு இவர் ஒருத்தர் வந்து கேட்டாராங்க அவரு கொடுத்துட்டேங்க இந்த பணம் கொடுக்கறது வாங்குறது முதல் கொண்டு இந்த கோள்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் இந்த கோள்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்புறம் நீங்கள் அந்த அட்டவணை போட்டு அது தெளிவாக நம்ம விளக்கிடுவோம் ஒவ்வொரு கோளும் என்னென்ன தூரத்தில் இருக்குது என்னென்ன நிறத்தில் இருக்கிறது என்னென்ன அலைகளை அது வெளிப்படுத்துகிறது அது நம்ம உடம்பில் என்னென்ன உறுப்புகளோடு தொடர்புடையதாக இருக்கிறது அதற்கப்புறம் அதிலிருந்து நாம் என்னென்னவெல்லாம் நன்மைகளை அடைகிறோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக அவங்களுக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேணும் அதை நான் அப்போ ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா இது பஞ்சபூதன் அவரத விளக்கம் பின்னாடி வரக்கூடிய அன்பர்கள் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி கேட்குறப்ப அவங்களுக்கும் ஒரு ஒரு விழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறங்காட்டி நான் சொல்லிடுறேன் இதை நீங்கள் கொஞ்சம் படம் போட்டு இல்லை பிபிடியில் காமிச்சு சொல்லிக்கலாம் சூரியனுக்கும் நம்ம பூமிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் ஒன்பது கோடி மைல் சூரியன் மையத்தில் இருக்கிற கோலம் மையத்தில் ஒரு ரவுண்ட் போட்டு சூரியன் போட்டுக்கலாம் அங்கேருந்து மூணு கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது புதன் ஆறு கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது சுக்கிரன் ஒன்பது கோடி மைல் தூரத்தில் இருக்கிறது பூமி பூமியை சுற்றி அதுக்கு ஒரு ரவுண்டு போட்டு அதில் ஒரு சின்ன குட்டியாக ஒரு கோலத்தை போட்டிங்கன்னா அது சந்திரன் இது பூமியிலிருந்து கால் லட்சம் மைல் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மைல் சரிதானுங்களா அவ்வளோ தூரத்தில் இருக்குது இன்னும் தூரமாக தள்ளி போனீங்கன்னா பதினாலு கோடி மைலில் செவ்வாய் கிரகம் இருக்குது நாற்பத்தி எட்டு கோடி மைலில் குரு கிரகம் இருக்குது எண்பத்தி எட்டு கோடி மைல் தூரத்தில் சனி இருக்குது ராகு கேதுங்கிறது அவங்க கோள்கள் நினச்சிட்டு இருப்பாங்க அதை பற்றின விளக்க நம்ம கொடுத்தலாம் ராகு கேதுங்கிறது கோல் அல்ல சூரியனுடைய மையத்தில் உருவாகக்கூடிய ஒரு கருமை நிறமான காந்த அலைக்கதிர்கள் இப்போ எப்படி பூமியினுடைய மையத்தில் அணுக்கள் கூடி சிதைவு ஏற்பட்டு அங்கே நெருப்பு உருவாகுதோ சூரியன் நெருப்பு கோலமாகவே இருக்கிறங்காட்டி அதனுடைய மையத்தில் அணுக்கள் கூடி அவை சுத்த வெளியாக மாறிக்கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் பீரிட்டு போறது ராகுன்னு இன்னொரு பக்கம் போறது கேதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து கோள்கள் கிடையாது சரிதானுங்களா அப்ப இதை நிழல் கிரகங்கள்னு நம்ம ஜாதகத்துல ஜோதிடத்துல சொல்கிறாங்கங்கிறத நம்ம தெளிவாக சொல்லலாம் அதுக்கப்புறம் யூரைனஸ் நெப்டியன் ப்ளூட்டோவெல்லாம் இதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கிறங்காட்டி நம்ம முன்னோர்கள் இதை கணக்கு எடுத்துக்கல அப்போ இந்த சூரியன் என்ன கலரில் இருக்குது ஆரஞ்சு நிறத்தில் இருக்குது அது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது இந்த சூரியன் எவ்வளோ பெருசு பூமி மாதிரி பத்தொம்பது லட்சம் மடங்கு பெருசு அது எதற்கூட தொடர்புடையதாக இருக்கிறது நம்ம உடம்புல எலும்பு கூட தொடர்புடையதாக இருக்குது அப்போ சூரியன் வந்துங்க தலைமை சூரியன் உச்சத்தில் இருக்கிறவங்க எப்பவுமே தலைமை பொறுப்பில் இருப்பாங்க அதனால தான் சூரிய வணக்கம்ங்கிறத இப்போ நம்ம முன்னோர்கள் நிறைய பண்ணுறாங்க காலையில் எழுந்தவுடனே சூரியனை பார்த்து வணங்கணும் அப்படின்னா சூரியனுடைய சக்தியை நம்ம உள்வாங்கி கொள்ள முடியும் அது நமக்கு நிறைய நன்மைகளை செய்யும் அறிவு மேன்மை கல்வி மேன்மை வாழ்க்கை வளம் இதெல்லாம் நீங்கள் சாட்டு போட்டு தெளிவாக சொல்லிடலாம் புதன்லேருந்து வரக்கூடிய காந்த அலைக்கதிர்கள் பசுமை நிறமான காந்தாலை கதிர்கள் அது நம்முடைய தோளோடு தொடர்புடையதாக இருக்கிறது அது இந்த பு சூரியனை சுற்றி வர்றதுக்கு எண்பத்தி எட்டு நாட்களில் ஒரு முறை சுற்றி வருது எப்படி பூமி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருதோ அது போல எண்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை இந்த புதன் வந்து அந்த சூரியனை சுற்றி வருகிறது இது முதல் வட்டப்பாதை ரெண்டாவது வட்டப்பாதையில் இருக்கிற சுக்கிரன் ஆறு கோடி மைல் தூரத்தில் இருக்கு இரநூத்தி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருகிறது அது வெண்மை நிறமான இந்த வெண்மையில் ரெண்டு வெண்மை இருக்குது சந்திரனும் தான் சுக்கிரனும் தான் சுக்கிரனுடைய வெண்மை வெள்ளி போன்ற வெண்மை சந்திரனுடைய வெண்மை பால் போன்ற வெண்மை எப்படி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு அப்போ இருந்து வரக்கூடிய சக்தி நம்முடைய சுக்கலத்தோடு தொடர்புடைய இருக்கிறது சாந்தி தவத்தில் சொல்லியிருக்கிறோம் அப்போ இது என்ன எதை நன்மை கொடுக்குது நமக்கு மன மகிழ்ச்சி உயர் நட்பு வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் அழிக்கிறது இன்னும் குழந்தை பேரை கொடுக்குறது இதை நீங்கள் ஜாதகம் தெரிஞ்சது அதை பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சு அதையும் சேர்த்து சொல்லலாம் சந்திரன் பூமியிலிருந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மைல் தூரத்தில் இருக்கு இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை அது பர்ஃபெக்டாக சுற்றி வருது இருபத்தி ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வருது பூமியை சுற்றி வருகிறது இந்த பூமி சூரியனை ஒரு வருஷத்திற்கு ஒரு முறை சுற்றி வருகிறது இந்த ரெண்டையும் அவங்களுக்கு தெளிவாக சொல்லிடணும் இது இரத்த ஓட்டத்திற்கூட நேரடியான தொடர்பு இருக்கிறது இந்த சந்திரன் இரத்த ஓட்டத்துக்கூட தொடர்பு இருக்கிறங்காட்டி நம்மளுடைய மனோசக்தி அறிவு வளம் வாழ்க்கை வளம் இவை எல்லாத்தையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் வந்து சந்திரன் சந்திரன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா பல கோள்கள்லேருந்து வரக்கூடிய சக்தியை வாங்கி நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி சந்திரனுக்கு தான் இருக்குது புரியுதுங்களா செவ்வாய் பதினாலு கோடி மைல் தூரம் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை சுற்றி வருது சிவப்பு நிறமான காந்தா கதிர்களை வீசி கொண்டு இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ள எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜையோடு நேரடியான தொடர்புடையது இதனால் என்ன நன்மை விஞ்ஞான அறிவு மெய்யறிவு தைரியம் அச்சமின்மை வாழ்க்கை வளங்கள் இவை அனைத்தையும் கொடுக்க வல்லது குரு அதற்கு அடுத்தது இருக்கிற கோல் மிகப்பெரிய கோல் பெரிய கோல் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கோள்களில் பெரிய கோல் குரு நாற்பத்தி எட்டு கோடி மைல் தூரத்தில் இருக்குது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சுற்றி வரும் அதனால தான் குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஒரு நட்சத்திரம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போயிட்டே இருக்கும் அப்போ அது பொன்னிறமான தங்கம் போன்று ஜொலிக்கக்கூடிய பொன்னிறமான காந்தாள் இது நம்ம மூளை கூட நேரடியாக தொடர்பு இருக்குது குருவுக்கு என்னங்க கல்வி வளம் மெய்யுணர்வு இறையுணர்வு வாழ்க்கை வளம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது சனி பகவான் நம்மெல்லாம் பயப்படுற கோல் ரொம்ப தூரத்தில் இருக்குது முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் சுற்றி வருது புரியுது இல்லைங்களா அது சாம்பல் நிறமான காந்தாலை கதிர்களை வீசி நம்ம நரம்பு செல்களோடு நரம்பு மண்டலத்தோடு நேரடியான தொடர்புடையது நீண்ட ஆயுள் உடல் நலம் பொருள் வளம் வாழ்க்கை வளம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியது குறிப்பாக பாருங்கள் பொருள் வளத்தை கொடுக்குறதே சனின்னு சொல்கிறாங்க பொருள் வளத்தை கொடுக்குறதே சனின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ சனி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்ன மற்ற கோள்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்குங்க இந்த சனி மொத்தமாக தூக்கும் அவ்வளோதான் இப்போ ஒருத்தர் கடன் கட்டுறீங்கன்னா பத்தாயிரம் பத்தாயிரமாக கட்டுறதும் இருக்குது ஒரு லட்ச ரூபாய் மொத்தமாக கட்டுறதும் இருக்குல்ல சனி வந்துட்டு போச்சுன்னா மொத்தமாக நம்ம பாவ பதிவு தூக்கிட்டு போயிடும் எனவே சனிக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் நம்ம கர்மவினை கழிக்கிறதுல அதுக்கு பெரிய பங்கு இருக்குது அதுபோல் ராகு கேது அது கருமை நிறமான காந்த கதிர்கள் அது நம்ம உடம்பில் இருக்கிற சுத்த சக்தியான ஓஜ நெருங்கிய தொடர்புடையது அது நம்மளுக்கு உடல் நலம் மன வாழ்க்கை வளம் இறை உணர்வு எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது இப்படி அதனுடைய விளக்கங்களை எல்லாம் நம்ம தெளிவாக கொடுக்கலாம் சரிதாங்களா இதில் அந்த நாளென்செய்யும் கோலென்சையும் அந்த ஒரு பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சஷ்டி அவசமா கந்தர் அலங்காரம்னு நினைக்கிறேன் அது செய்யலாம் ஏன்னா நிறைய பேர் அதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க நாளன் செய்யும் வினைதான் செய்யும் நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்பறம் நிறைய அதை பற்றி பேசுவாங்க முருகரை பற்றி குமரேசனுடைய இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் அப்படின்னு சொல்றது இது என்னென்னு போட்டிருக்காங்கன்னா இரு தாளும் ரெண்டு காலு ரெண்டு சிலம்பு ரெண்டு சதங்க ரெண்டு தண்டை ஆறு முகம் அதாவது சண்முகம்னா ஆறு முகம் பனிரெண்டு தோள்கள் ஏன்னா ஆறு முகம்னா பனிரெண்டு கைகள் பனிரெண்டு தோள்கள் இருக்கு இல்லையா கடம்ப மலர் கொண்ட ஒரு மாலை இந்த இதை அத்தனை கூட்டினீங்கன்னா இருபத்தி ஏழுன்னு வரும் அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோடு நாம் இணைந்து விட்டால் அவற்றிலிருந்து வரக்கூடிய காந்த சக்தியோடு நாம் இணைப்பு பெற்று விட்டால் இந்த நாள் என்ன செய்யும் நல்ல நாளாக கெட்ட நாளாக அதை என்ன செய்யும் உன்னைய வினை என்ன செய்யும் நம்ம கர்ம வினை என்ன செய்யும் அதை தீர்க்க வந்த இந்த கோள்கள் உன்னை என்ன செய்யும் கொடும் கூற்று மரணமே வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது இந்த ராசிகளும் நட்சத்திரங்களும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் உங்களோட இணக்கமாக இருந்துச்சு அப்படின்னா உன்னைய இந்த கோள்கள் எதையும் எதையும் செய்ய முடியாது நமக்கு நன்மையே கொடுக்கக்கூடிய நிலையில தான் அது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்ககிட்ட என்ன பண்ணலாம் எடுத்து சொல்லி இந்த தவத்தினுடைய நிறைவை நம்ம செய்யலாம் தவத்தினுடைய பயன் நிச்சயமா சொல்லணும் மனதினுடைய விரியும் தன்மை மிக அபரிமிதமாக இருக்கும் நமக்கு நிலையவே எட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா பிரபஞ்சம் அளவுக்கு விரிஞ்சு போயிடுவோம் ஏன்னா மனம் விரிய 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 மன தூய்மை நடக்கும் நம்முடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் மன விரிவு தான் வாழ்க்கை அப்போ மனம் விரியக்கூடிய தன்மை ஒரு உச்சநிலையை அடையும் எல்லா பிரச்சனையும் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் நமக்கு பெருசாகவே தெரியாது அந்த நாகேஸ்வர் படத்தில் சொல்லுவார் சின்ன கல் எடுத்து கண்ணுக்கு பக்கத்தால் வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும் தூக்கி வீசிட்டிங்கன்னா குட்டியாக தெரியும் சார் அவ்வளோதான் சார் வாழ்க்கை அப்படிம்பார் அவ்வளோதான் இந்த மனம் தான் கோயில் மேலே நம்மளை கொண்டு போய் நின்று சாமி கும்பிட வச்சாங்க மேலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் சின்னதாக தெரியும் அது ஒரு சயின்ஸ் அது ஒரு விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் அப்போ மனது நல்லா விரிய விரிய நல்லா விரிஞ்சிருச்சு அப்படின்னா மனதனுடைய தன்மை தூய்மை அபரிவிதமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அப்போ மன தூய்மையாச்சுன்னா வினை தூய்மை நிகழ்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அன்பும் கருணையும் நமக்கு இயல்பாகவே வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் எல்லா உயிர்களும் பஞ்சபூதங்களுடைய வெளிப்பாடுன்னு தெரிஞ்சிடும் அதனால தான் இரண்டு பண்பாடை கடைபிடிக்கணும்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க அந்த இடத்துல கோள்களோடு கலப்பு பெற்றுவோம் கோள்கள் எப்போவுமே நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அபரிமிதமாக கூடும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லா நாளும் செய்யக்கூடிய ஒரு தவம்னால் அது பஞ்சபூத நவகிரதவம் தயவு செய்த அன்பர்களை ஏதோ ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு நாற்பத்தி எட்டு நாள் பஞ்சபூதனவகிரதவம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் குறிப்பாக முகூர்த்தத்தில் செய்யுங்க அஞ்சரை டு ஆறு அல்லது அஞ்சு டு ஆறு ஒன் ஹவர் உட்காந்திங்கன்னா வெரி வெரி பெஸ்ட்டு முதல்ல மகிழ்ச்சி அவங்க சொல்லி கொடுக்குறப்போ ஒன் ஹவர் தான் இருந்தது தவம் அப்புறம் எல்லோரும் உட்கார முடியல நெளிகிறாங்கன்னு இப்போ அரை மணி நேரமாக அதை சுருக்கி வச்சுட்டோம் அதனால் நீங்கள் நல்லா தவம் பண்ணி பழகினவங்க ஒரு மணி நேரம் ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்கில் உட்காருங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செல்வ வளத்தில் பதினாறு செல்வ வளத்துலேயும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் நிச்சயமாக இந்த தவத்தால் உணர முடியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த தவம்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க சரிதாரங்களா நாம் அதை நல்லா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவத்தினுடைய விளக்கத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை வழங்கிய அனைத்து மனித தெய்வங்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி நாம் இந்த அமர்வை நிறைவு செய்வோம் அனைவரும் தொடர்ந்து இந்த தவத்தை செய்யுங்கள் பிறருக்கும் இந்த தவத்தை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரையும் இந்த தவத்தை செய்ய வைங்க எல்லோரும் இந்த த பஞ்சபோத நவரதவம் குறிப்பாக இந்த காலகட்டத்திற்கு நமக்கு தேவையான ஒரு தவம் பஞ்சபோத நவகிரகங்களோடு நம்ம இணைப்பு பெற்றுட்டோம்னா எந்த நோய்கிருமியும் நம்ம அண்டாது ஷூராக நான் அடித்து சொல்கிறேன் நீங்கள் தொடர்ந்து மட்டும் பண்ணி பாருங்கள் இந்த ஏதாவது கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த தவத்தை நீங்கள் பண்ண சொல்லுங்கள் கண்ணை மூடி கொண்டுருக்கணும் அரை மணி நேரம் அவ்வளோதானே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினச்சிட்டு போகட்டும் இந்த அளவுக்கு விளக்கமெல்லாம் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை இந்த தவத்தை மட்டும் நீங்கள் ரெகுலராக வீட்டில் போட்டாவது விட்டுருங்க மதுரி சொல்வாங்க எப்பா டெய்லியும் பண்ண முடியலன்னா பரவாயில்ல வாரத்தில் ரெண்டு தடவையாவது பண்ணுங்கள் மாதத்தில் ரெண்டு தடவையாவது பண்ணுங்கள் இல்லாட்டி திங்கட்கிழமையா திங்கள் சந்திரன் மேலே தவம் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையா செவ்வாய் மேலே தவம் பண்ணுங்கள் புதன் மேலையா புதன்கிழமையா புதன் மேலே தவம் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் இன்னும் கலர்கள் இருக்குது ஒவ்வொரு நீங்கள் அந்த கலர் ட்ரெஸ்ஸே ஒரு சிலர் போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் அவர் பார்த்தீங்கன்னா என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் சிவப்பு சட்டை போட்டு வருவார் செவ்வாய் கிழமை பச்சை போட்டு வந்தால் புதன்கிழமை சாம்பல் போட்டு வந்து சனிக்கிழமை அப்படி தான் போட்டே வருவார் ஏன்னா அதில் அதுலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது சிலர் அந்த மோதிரங்கள் போட்டிருப்பாங்க சிலர் தானியங்கள் படிப்பாங்க சூரியனுக்குனால் கோதுமை புதனுக்குனா பச்சை பயிர் குருவுக்குன்னா கொண்டக்கல்ல இதெல்லாம் யூடியூப்ல இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் அந்தந்த அன்னைக்கு அந்தந்த தானியத்தை பயன்படுத்தினா கூட அதனுடைய சக்தி அபரிமிதமா இருக்கும் அப்ப இந்த அளவிற்கு இன்னும் நீங்க எவ்வளவு நுட்பமா இதுல உள்ள போய் பலன் அனுபவிக்க முடியுமோ நீங்க அனுபவிக்கலாம் சரிதானுங்களா அவ்வளவு ஒரு அற்புதமான தவம் மகர்ஷி அவர்கள் உணர்ந்து உணர்ந்து நம்ம வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக கொடுத்துருக்காங்க தொடர்ந்து தயவு செய்து செய்யுங்க எல்லாத்தையும் செய்ய சொல்லுங்கள் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையான ஒரு அற்புதமான தவம் அனைவரும் இணைந்து இந்த உலகத்தை ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போகணும் மிக்க நன்றி நாம் அனைவரும் எல்லாமல்ல அருட்பேராற்றலின் கருணையினால் இறையுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையரத்தின் ஒளிவிளக்காய் வளம் வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க்கை கேட்காத பல விஷயங்களும் சொன்னீங்க மறந்து போயிருந்த பல விஷயங்களை ஞாபகத்தில்

நன்றி மிக்க நன்றி எல்லா பெருமையும் வந்து கலந்து கொண்டவர்களுக்கு தான் மிகப்பெரிய பெருமை நன்றி வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி வாழ்க வளம் வாழ்க வளமுடன்